ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अधीतमस्तु मा विद्विषावकैः ॐ शान्ति शान्ति शान्तिः। நாற்பதாவது காரிகை. இந்த அத்தியாயத்தில் மொத்தம் 100 காரிகைகள் இருக்கின்றன. அலாத சாந்த பிரகரணம் என்று இது சொல்லப்படுகிறது. இதில் நாம் பிரபஞ்சம் ஒரு வகையான ஒளி விளையாட்டு என்று அவர் சொல்கிறார். ஒளி விளையாட்டுன்னா அப்போ சப்த விளையாட்டும் இருக்கிறது. சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம் என்பது 5 புலன்கள். சப்தம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்பரிசம் தொடு உணர்வு, ரூபம் நிறங்களும் வடிவங்களும். ஏன்னா எப்பவுமே நிறம் வடிவம் ரெண்டும் சேர்த்து சொல்வேன். ரூபம்னா வடிவம் மட்டும்னா நிறமும் தேவைப்படுது, கண்கள் நிறமும் பார்க்கும். அப்புறம் ரசம்னா சுவை, கந்தம்னா வாசனை. இதுதான் 5 புலன்கள் நமக்கு இருக்குது. சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம், இந்த 5 புலன்கள் தான் உலகத்தை நமக்கு உள்ளே கொடுக்குது. இதில் ஏதாவது ஒரு புலன் இல்லைன்னா அந்த உலகம் நமக்கு கிடைக்காது. கண் இல்லாதவர்களுக்கு ஒளியும் நிறமும் தெரியாது, காது இல்லாதவருக்கு மற்றதெல்லாம் தெரியும், சப்தம்ங்கிறது ஒன்றுமே, சப்தம்னா என்ன அவருக்கு தெரியாது. சப்தமும் போட முடியாது, அவருக்கு சப்தம் போடவும் தெரியாது. அவர் சப்தம் போட்டார்னா அந்த சப்தம் அவருக்கே கேட்காது. அதனால தான் காது கேளாதவர்கள் பேசும்பொழுது ரொம்ப லவுடாகவும் பேச்சு வந்து சரியாகவும் இருக்காது. காது கேளாதது பேச்சும் வராது, ஏன்னா பேச்சு அவங்களுக்கு வந்து குழந்தையிலேருந்தே கற்றுக் கொடுக்க முடியாமல் போயிடும். இப்போ உலகம் இப்படி சப்தரூபமாக உள்ளே போகுது. சப்தம் போயிடுச்சுன்னு சொன்னால் 5 பகுதியில் 5 ஒரு பகுதி உலகம் நமக்கு இல்லை. கண் இல்லைன்னு சொன்னால் இந்த உலகத்தில் 5 பகுதி இல்லை. ருசியும் இல்லை, வாசனையும் இல்லை, அப்புறம் தொடு உணர்வும் இல்லை அப்படின்னு விட்டுட்டோம்னா என்ன ஆகும்? தொடு ஒரு மனிதனுக்கு அனஸ்தீஷியா கொடுத்து தொடு உணர்வெல்லாம் எடுத்துட்டாங்க, கண்ணையும் நல்லா கட்டி போட்டுட்டாங்க, மூக்கும் அவருக்கு வந்து எதுவும் முகரத்துக்கு ஸ்மெல் இல்லாத ரூம், சாப்பிட ஒன்றும் கொடுக்கல, ஆனால் டேஸ்ட்டும் கிடையாது, அவருடைய எச்சில் தான் அவருக்கு டேஸ்ட்டாக இருக்கும், சப்தமும் இல்லை. இப்போ அவருக்கு உலகம் இருக்குமா? ஆனால் அவர் இருப்பார். நான் இருக்கிறேன், உலகம் இல்லை. ஆனால் உலகம் அவருக்கு ஏன் எப்படி இருக்கும்னா, மனசில் எது வரைக்கும் பார்த்தாரு கேட்டாரு சுமைச்சார் இல்லையா, அந்த உலகம் மனதில் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டுனால நான் உலகம் இருக்கிறதுன்னு அவர் எப்பவுமே ரெட்டை இருப்பார். ஒருவில் மனமும் இல்லைன்னா அப்போ நான் மாத்திரம் இருக்கும் இல்லையா, அதுதான் ஆத்மா. குழந்தை பிறந்ததும் 5 புலன்கள் இருந்தோம், 5 புலன்களும் அதுக்கு வேலை செய்யாது. அது என்னோ கத்தம், அம்மா ஆ ஆன்னு கத்தம், பால் வேணும்னு, அது கூட அதுக்கு அந்த சத்தம் அதுக்கு கேட்குமா? அது கேட்டாலும் அது ஒரு உலகம்னு தெரிஞ்சுக்குமா? அதெல்லாம் தெரியாது. மனமும் அதுக்கு வந்து வெற்று மனமாக இருக்கும். அப்போ நான் மாத்திரம் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கும், ஆனால் நான் யாருன்னு அதுக்கு தெரியாது. அதனால் பயம் இருக்கும், நான் இருக்கிறேன், மீதியெல்லாம் எனக்கு இன்னுமே தெரியலையே, நான் யார், இந்த உடம்பில் இருக்கிறேன்னா அதுவும் தெரியாது. அப்போ அந்த குழந்தைக்கு அறிவு மாத்திரமாக இருக்குது, அது ஆத்மான்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது அறியாமையில் மூடிடுது. ஆனால் பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ண ஆத்மா பரமாத்மாவுக்கு என்றைக்குமே அறியாமை கிடையாது, அது எப்பொழுதுமே தான் யார் என்று தெரியும், நான் பிரம்மம் என்று தெரியும். அது சொல்லிக்கிட்டு இருக்காது நான் பிரம்மன்னு, என்ன திறந்தால் தானே சொல்ல முடியும். அதில் என்றைக்குமே அது பிரம்மமாக இருந்து கொண்டு கடவுளாக இருந்து கொண்டு நான் கடவுள் என்று கூட நினைக்காமல் இருக்கும். நினைச்சா கூட ஒரு மாற்றம் வந்துடும். அப்படி நினைக்கிறதுக்கு காரணம் நான் அப்படி இல்லைங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால தானே நான் பிரம்மம் அப்படின்னு சொன்னான். இதுக்கு முன்னாடி நான் அபிரம்மமாக இருந்ததுனாக்கா நான் பிரம்மம்னு சொல்ல வேண்டியிருக்கோம். யாராவது வந்து நான் ஆண் நான் நானுன்னு சொல்கிறாங்களா, நான் பெண்ணுன்னு தன்னை சொல்லிக்கிறாடா? இல்லையே, அவள் பிறந்ததுலேருந்து நான் பெண்ணுங்கிறதுனால என்றைக்குமே நான் பெண் அப்படிங்கிற உணர்வு அவளுக்கு வராது. அதே மாதிரி ஆணுக்கு நான் ஆண் அப்படின்னு தொட்டு பார்த்து மீசை தொட்டு பார்த்து நான் ஆண்னு சொல்ல வேண்டியிருக்கா? இல்லை, பிறந்ததுலேருந்தே அவன் ஆணுங்கிறான். அப்போது எப்பொழுதுமே பிறவாத இந்த பிரம்மம் நான் ஞானஸ்வரூபம்னா நான் ஞானஸ்வரூபம் கூட சொல்லாது. அப்போ அப்படிப்பட்டது ஆத்மா, அப்படிப்பட்டது கடவுள், அப்படிப்பட்டது பிரம்மம். 3 வெவ்வேறில் ஒரே பொருள், 3 பேர். அதுதான் ஓங்காரம், அதுதான் மௌனம், அதுதான் நீ.
அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு அதிர்ச்சியாக இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு நீய நானும் பார்த்ததே கிடையாது. பிரம்மத்துக்கு மட்டும்தான் அந்த அனுகூலம் இருக்குது. நமக்கு எப்பொழுதுமே இடைவிடாது இந்த பிரபஞ்சம் இந்த உடம்பு இருந்துக்கிட்டே இருக்குது. எப்பத்துலேருந்து இருக்குது? அனாதி காலத்துலேருந்து இருக்குது. பிரபஞ்சமும் அனாதி, இந்த சரீரமும் அனாதி, என்னுடைய கர்மங்களும் அனாதி, என்னுடைய மனமும் அனாதி. அப்போ எப்போ தான் நான் வந்து இந்த பிரம்மம்னு எனக்கு தெரிஞ்சிருக்கோம்? கொஞ்ச காலம் நான் வெறும் பிரம்மமாக இருந்து திடீர்னு எனக்கு உடம்பு கொடுத்தானா, ஓகே நான் பிரம்மம் கடவுள் இப்போ உடம்பில் இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியும். கிருஷ்ண பரமாத்மா பிரம்மமாக இருந்து இந்த பூலோகத்தில் ஒரு உடம்பு எடுத்து அவதரித்தார். அப்போ அவருக்கு நான் கிருஷ்ணனாக இருக்கிறேன்னு தெரியும், ஆனால் கூடுவேன்னு தெரியும், நான் பரம்பொருள்னு தெரியும் இல்லை. அவர் என்றைக்காவது சஞ்சலம் வருமா, பயம் வருமா, கோபம் வருமா, துக்கம் வருமா? இப்போ கண்ண பரமாத்மா எப்படி ஆனந்தமாக இருந்தார்? அவருக்கு நடக்காத கஷ்டங்களா? சிறு வயசில் எத்தனை முறை அவனை கொலை செய்கிறதுக்கு அவனுடைய மாமன் ஏவி விட்டான், அத்தனை அலட்சியமாக தானே ஜெயித்தார். அவரை கொல்லவே முடியலையே. அவர் வாழ்நாள் முழுக்க ஆனந்த சுரூபமாகவே வாழ்ந்தார். அதுக்கு என்ன காரணம்? மனித சரீரத்தில் இருந்து கொண்டும் நான் பரம்பொருள் என்று தெரிந்திருக்கிறது. அது அவருக்கு மட்டுமில்லை, நமக்கு அதே தான். நாம் ஏன் மனித சரீரத்தில் இருந்து கொண்டிருக்க பரம்பொருள் நம்ம நினைக்கிறதில்லை? காரணம், ஒரு முறை கூட நாம் மனித சரீரத்தை விட்டு இந்த பிரபஞ்சத்தை நீக்கி நான் பரமாத்ம சுரூபம்னு இருந்ததே இல்லை. பாவம் நாமெல்லாம். அப்போ அவருக்கு மட்டும் அவ்வளோ ஒரு அனுகூலம், நமக்கு மட்டும் எப்படி என்ன? உனக்கு அனுகூலமோ பிரதிகூலமோ இல்லைப்பா, உனக்கு அறியாமை ஒன்று இருக்குது. அது வரைக்கும் தானே நீ இப்படி நஷ்டப்பட்ட. அறிவு வந்த பிறகு எப்பொழுதும் போல நீ பிரம்மம் தானே. நீ எந்த சரீரத்தில் வேணால் இருக்கலாம்ல. கிருஷ்ண பரமாத்மா சரீரம் தான் வேணுமா? ஒரு பேனு, ஒரு வண்டு, ஆடு, மாடு எதில் வேணால் இருக்கலாம்ல. அந்த ஞானம் வந்துவிட்டால் பிறகு நமக்கு இனி எது வேண்டும் என்று பாரதியார் சொல்கிறார். அந்த ஞானம் வந்துவிட்டால் பிரிது நமக்கு எது வேண்டும்னு கேட்குறாரு. எது வேணும்? இப்படிப்பட்ட ஒரு உண்மைத்தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு இது தடையாக இருக்கிற ஒரே ஒன்று இந்த ஜகத்தும் இந்த உடம்பும் தான். இந்த சரீரமும் உடம்பும் இது பார்ப்பதாகவும் ஜகத் பார்க்கப்படுவதாகவும் நான் என்றும் அது என்றும் இது பிரிந்திருக்கிறது. நான் அது, நான் அதுங்கிற இந்த போராட்டம் நமக்கு சம்சாரத்தை கொடுக்குது. தூக்கத்தில் நானும் இல்லை அதுவும் இல்லை, நாம் ஆனந்தமாக இருக்கிறோம். இப்போ ஆனந்தமாக இருக்கிற ரகசியம் என்ன? நான் அது என்ற பிரிவினையை நாம் விட்டுவிட வேண்டும். அது எப்படி விட முடியும் சார்? உலகத்தை விட்டுட்டால் கூட நானுங்கிறத விட முடியலையே அப்படின்னு இருக்குது இல்லையா? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அலாத சாந்தம்ங்கிற இந்த அதிகரணத்தை அவர் எழுதியிருக்கிறார். இந்த அலாத சாந்தம்ங்கிறது என்னென்னா, நீ நினைக்கிற நான் என்கின்ற உடம்பும் அல்லது சிதாபாசனும், சிதாபாசனா சித்தனுடைய ஆபாசம், அதுதான் உள்ளே வந்துட்டு நான் நான் சொல்லிட்டு இருக்கு. இந்த சிதாபாசனும் வெளியே இருக்கக்கூடிய இந்த ஜகத்தும் எப்படிப்பட்டது அப்படின்னு அவர் சொல்கிறார். எப்படிப்பட்டதுன்னா, டிவி ஸ்க்ரீனில் வர படம் மாதிரிடா, வீடியோ கேமில் வர படம் மாதிரி. அந்த வீடியோ கேமில் நீ ஒரு ஆள் அங்கே நடிக்கிற, நீ தான் அதில் வந்து எல்லாத்தையும் ஷூட் பண்ணிகிட்ருக்கிற. அதில் உனக்கு எதிரிகள்லாம் அங்கேருந்து ஒன்று ஷூட் பண்ணுறாங்க. உனக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க 9. ஒரு புல்லட் பட்டுச்சுன்னா ஒரு லைஃப் குறைஞ்சி போச்சு. நீ வெப்பன் எடுத்துக்கிற. அப்போ நீ அந்த சமயத்தில் உலகமாகவும் நீயாகவும் அந்த ஸ்க்ரீன் இருக்குது இல்லை? அந்த மாதிரி ஒரு விளையாட்டு தான் இது, ஒரு ஒளி விளையாட்டு. இந்த ஒளி விளையாட்டு மட்டும் இல்லை, ஒளி விளையாட்டும் இது, ஸ்பரிச விளையாட்டும் இதில், ருசி விளையாட்டும் நாசியில் இருக்கக்கூடிய கந்த விளையாட்டும், 5 புலன்களும் விளையாடுவதால் நான் விளையாடுபவன், விளையாடும் களம் இந்த உலகம்னு உனக்கு ஒரு மாய தோற்றம் உண்டாகிறது. இந்த புலன்களினுடைய ஆட்டங்கள், அந்த சலனங்கள் உன் மனதை ஆட்டுகிறது. ஏன்னா புலன்கள் மனசுக்கிட்ட தான் போகுது. மனசுக்கு பின்னா புலன்களுக்கு பின்னாடி மனசு உட்கார்ந்துட்டுருது. புலன்கள் 5 கொண்டாந்து கொடுத்தோன்னே மனம் கலங்குது. அது இது, அது இது, இது சிவப்பு, இது பச்சை, இது திணிப்பு, இது காரம் அப்படின்லாம் அது உலகத்தை உணருது. அப்புறம் மனசு என்ன பண்ணுது? ஐயோ இது எனக்கு பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, இது குறைஞ்சி போச்சே, இது தீந்துடுமே, நான் இது வாங்கலாமா அதை வாங்கலாமா அப்படின்னு மனசு ஒரு அசைவு வருது இல்லையா? சலனம் இது, அந்த சலனம். இந்த சலனத்தை உன்னுடைய விஞ்ஞானம் பார்க்குது. சிதாபாசன் பார்த்து ஐயோ சிதாபாசன் என்ன சொல்லுவான்? நானும் சொல்லும், நான் கலங்குகிறேன், எனக்கு இது பிடிக்கலை, எனக்கு இது வேணும் அப்படின்னு. இதெல்லாம் சிதாபாசனுடைய கலக்கம். இதெல்லாம் அலாதம்,
ஸ்பந்தனம்ங்கிறார். ஸ்பந்தனம்னா அசைதல் என்றார். அலாதம்னா ஒளி. தீப்பந்தம், தீப்பந்தம் அசையும் பொழுது அங்கே என்னென்ன படம்லாம் வருது உங்களுக்கு? எட்டு போடுறோம், ஏழு போடுறோம், என்னென்ன படம் வரும் அந்த மாதிரி உன்னுடைய சிதாபாசங்கிற ஒரு பிரைட் லைட், ஒரு ஞான ஒளி இந்த பொருள்களால் அசைவது போல் தெரிவதனால இந்த நான் என்பதும் அது என்ற பிரபஞ்சமும் உனக்கு இடைவிடாது இருந்து கொண்டிருக்கிறது. இல்லை தூக்கம், கனவு, நனவு எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. இதிலிருந்து என்ன விடுதலை எனக்கு? அலாதம் எப்பொழுதுமே சிதாபாசன் தான், ஆனால் ஸ்பந்தனம்ங்கிற அசைவு தான் இந்த உலகம். இந்த உலகத்தில் அசைவு நின்று போச்சுன்னா சிதாபாசனுக்கு என்ன ஆகும்? சாந்தமாயிடுவான். அது பேர் அலாத சாந்தம். இப்போ சிதாபாசனுடைய அசைவை நிறுத்துவதற்கு உலகத்தினுடைய தோற்றத்தை நாம் நிறுத்தணுமா அப்படின்னு கேட்டால், அப்படியெல்லாம் நீ வந்து முயற்சியெல்லாம் பண்ணாலும் உலகத்தை உன்னால் நிறுத்த முடியாது. அது இருந்தால் தான் நீ நிறுத்துறதுக்கு. நீ வந்து பொய்யாக உண்டாக்கியிருக்கிற உலகத்தை நீ எதுக்கு நிறுத்தணும்? ஒரு உண்மையை தெரிந்துகொள். உன்னுடைய சிதாபாசன் அசைகின்ற அசைவினால்தான் மனமும் புலன்களும் இந்த உலகமும் உண்டாகி கொண்டிருக்கிறது என்ற ஒரு உண்மையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டினான். அதுக்கப்புறம் அந்த உலகத்தை நீ நிறுத்த வேண்டியதில்லை. அது ஓடி மறைவதும் இல்லை, உள்ளே வந்ததும் இல்லை. எப்படி? அலாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு தீப்பந்தத்தை ஒருவன் சுழற்றி விளையாடும் பொழுது அதில் அது பேர் ஸ்பந்தனம். அலாத ஸ்பந்தனம் செய்யும் பொழுது பலவித தோற்றங்களெல்லாம் வருது. ஒரு உதாரணம், அந்த தோற்றங்கள் இந்த அலாதத்திலேருந்து வெளிவந்ததா? இல்லை. இந்த அலாதம் நின்ற பிறகு இந்த இந்த வெளியே தெரிந்த அந்த படங்களெல்லாம் உள்ளே போயிடுச்சா? அதுவும் இல்லை. ஏன் அது வெளியும் வரல உள்ளே போனோம்? உண்மையில் அது இல்லை. இருந்திருந்ததுன்னா அது வெளி வந்ததுன்னு சொல்லலாம், இருந்திருந்ததுன்னா அது உள்ளே போச்சுன்னு சொல்லலாம். அது முற்றும் இல்லாததுனால இல்லாதது வரவும் இல்லை, இல்லாதது மறையவும் இல்லை. இல்லாத எதுக்கு மறையணும்? அப்போ என்ன தான் நடந்தது? ஸ்பந்தனம் இருக்கும் வரை இருக்கும். அப்போ ஸ்பந்தனத்தை நிறுத்தினா போதுமே. அப்போ சிதாபாசனுடைய ஸ்பந்தனத்தை எப்படி நிறுத்துறது? அவனை நிறுத்தலாம் வேண்டாம். இது ஸ்பந்தனம் தோன்றுவதெல்லாம் பொய் என்று உண்மை மட்டும் தெரிஞ்சால் போதுமில்லை, போதுமில்லை. அப்போ டி வீடியோ கேம் ஆடுறோம், ஆடிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ பாருங்கள், எனக்கு என்ன ஐந்து புலன்கள் கொடுக்கப்பட்டதோ அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, எல்லோரும் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே ஐந்து புலனால் எதை பார்க்குறாங்களோ அதை தான் நானும் பார்க்குறேன். அதனால் உலகம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்குது. ஏனென்றால் புலன்கள் எல்லாருக்கும் பொதுவாக இருக்குது, மனசு மட்டும் தனித்தனியாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து பார்க்குற இடம் வேறு, அவங்க பார்க்குற இடம் வேறு. ஒரே உலகத்தை நான் கிழக்குலேருந்து பார்க்குறேன், நீங்கள் மேற்குலேருந்து பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு வேறு மாதிரி தெரியும், எனக்கு வேறு மாதிரி தெரியும். புலன்களால் மூலம் இந்த உலகம் ஒன்று தான். ஆனால் மனதின் மூலம் நீ இருக்கின்ற தேச காலத்தின் ஏற்ப, உன் வயதுக்கு ஏற்ப அது மாறிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் அலாதங்களுடைய ஸ்பந்தனம்னு தெரிஞ்சுக்க. இதை நிறுத்தவும் வேண்டாம், இதை வந்து ஆட்டவும் வேண்டாம். ஏன்னா அது உண்மையில் இல்லை. அது அது அலாதத்திலிருந்து வெளிவரவும் இல்லை, அது மறைய வேண்டிய அவசியம் இல்லை. உண்மைவாக அது பொய் என்று நீ தெரிந்து கொண்டால் அதுக்கப்புறம் உன்னுடைய சிதாபாசன் பார்க்கின்ற சித் ஆபாசம், சித்துனா சைதன்யம், ஆபாசனா அதில் பிரதிபலிப்பு. உன் உடம்பில் பிரதிபலித்து கொண்டிருக்கின்ற பரமாத்மா அது சிதாபாசம். வெளியே இருக்கின்ற பரமாத்மா உடலுக்குள்ளும் வெளியும் இருக்கின்றது பேர் சித்து. அது பேர் சித்தின் பேர் அல்லது சைதன்யம் பேர். அந்த சித் அல்லது சைதன்யம் உன் உடம்பிலிருந்து தோன்றும் பொழுது அதுக்கு சித் ஆபாசம்னு பேர், ஒரு பிரதிபலிப்புன்னு பேர். அந்த சிதாபாசம் தான் இந்த இந்த ஸ்பந்தனங்கள், புலன்களுடைய ஆட்டம், உலகத்தின் ஆட்டம், மனதின் ஆட்டம், உன்னுடைய புத்தியினுடைய விஞ்ஞானம் ஆட்டம், இதனுடைய ஆட்டங்கள் எல்லாம் பார்த்து அது தன்னில் இருப்பதாக அது நினைக்கிறது அப்படின்னு ஒரு இன்ட்ரொடக்ஷன். இதை மீண்டும் மீண்டும் நம்ம சொல்ல வேண்டிய காரணம் இந்த அதிகரணத்துடைய மையக்கருத்து அது. அதை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம். இந்த இடத்துல 40வது காரிகையில் அவர் வந்து 4 விதமான காரண காரியங்களை சொல்கிறார். காரணம் காரியம் என்பது நம்ம புத்திக்கு ரொம்ப முக்கியம். இந்த மனசு அல்லது உன்னுடைய புத்தி விஞ்ஞானம் காரணம் தெரியாவிட்டால் எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒன்றுக்கு காரணம் தெரியலன்னா உங்களுக்கு நிம்மதி இருக்குமா? நிம்மதி இல்லாமல் போவதே காரணம் தெரியாதது தான். ஏன் இன்றைக்கி வந்து நம்ம மக ஒரு மாதிரி இருக்கிறா, எப்போ கலகலப்பாக இருப்பாள் அப்படின்னு காரணம் தெரியல. கேட்கணும், கேட்டால்
அவங்க நாம் நினைக்கிற காரணத்தை சொல்ல மாட்டாங்க, வேறு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா தான் இருக்கிறேன். இல்லையே, நீ சொல்கிறதுலேருந்தே தெரியுது ஏதோ ஒன்று இருக்குதுன்னு. தெரியுதுல்ல, அப்போ என்ன காரணம் சொல்லுமா? ஒன்றும் இல்லைப்பா, காரணம் தெரியாத வரைக்கும் நமக்கு நிம்மதி இல்லை. இப்போ எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஒரு உறவுகளுடைய உறவுகளில் என்ன காரணத்தினால அவங்க நடந்துக்கிறாங்க, கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப போராக இருக்குது. சரியான முறையில் அந்த குழந்தை தனக்கு அப்பாவுக்கு கம்யூனிகேஷன் பண்ண மாட்டேங்குது. அப்பா தன்னுடைய மகள் மனசில் ஏதோ ஒரு சஞ்சலம் இருக்குது, ஆனால் காரணம் கேட்டாக்கா வேற ஏதோ சொல்கிறா, ஆனால் எனக்கு ஒரு வேற ஒரு காரணம் தெரியுது அப்படின்னா. காரணங்கள் ஆள் ஆளுக்கு புது புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் அம்மா வராங்க, ஏங்க நீங்கள் அவ்வளோ சண்டை பிடிச்சிருங்க, அவள் ஏதோ எக்ஸாமுக்கு படிக்கலன்ட்டு போயிட்டுருக்குறா அப்படின்னு, அதான் காரணமா அப்படின்னு. அப்போ சரி அப்படின்னு போயிட்டார். அம்மா என்ன பண்ணாங்க, இவர் அமைதிப்படுத்துறதுக்காக ஒரு பொய் காரணத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவள் வந்து நினச்சிட்டுப்பா, இந்த பொண்ணு இப்படி இருக்கிறாளே, காரணத்தை சொல்ல மாட்டேங்கிறாளே, இதுவாக இருக்குமா அப்படின்னு அவங்க ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த புத்தி காரணத்தை தெரிந்து கொள்ளாமல் அமைதி அடைவதில்லை. காரணத்தை தேடுவது தான் சம்சாரம். நாம் என்னென்னோ செய்கிறோம். என்னுடைய ஏழ்மைக்கு காரணம் என்ன? தேடுறான் பணத்தை. என்னுடைய துன்பத்துக்கு என்ன காரணம்? காரணம் தேடுறான். டாக்டர்கிட்ட போகிறான், டாக்டர் எனக்கு இங்கே வலிக்குது டாக்டர் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு என்ன காரணம்? டாக்டர் வந்து ஒரு காரணம் சொல்கிறார், அது இதுவாக இருக்கும்ப்பா, உனக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு முதல்ல ஒரு காரணம் சொல்கிறார். பிளட் டெஸ்ட் வந்த பிறகு இல்லை அந்த காரணம் இல்லை, சாதாரண விட்டமின் டெஃபிஷியன்சி தான், இதை போட்டால் போதுங்கிற அவன் நிம்மதி அடைஞ்சிடறான். சில நேரங்களிலே காரணங்கள், ஒரு டாக்டர் சொல்கிற காரணம் இன்னொரு டாக்டர் சொல்கிற காரணம் வேறு வேறமாக இருக்கும். அப்போ நம்ம குழப்பணும், மூணாவது டாக்டர்கிட்ட போக வேண்டியது. இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா, வாழ்க்கையில் இருக்கிற துன்பத்துக்கெல்லாம் காரணம் தேடுதல். இப்போ கௌடபாதர் என்ன சொல்கிறாரு, மண்ணாங்கட்டி காரணம், ஒன்றுத்துக்கும் ஒன்றும் காரணம் இல்லைங்கிறார், எதுவுமே எதனுடைய காரியமும் இல்லைங்கிறார். ஐயோ, நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தானே பார்க்குறோம், இதுக்கு இது காரணம், இதுக்கு இது காரணம், அதனால தான் தண்டனை கொடுக்குறாங்க, இவனுக்கு இதுதான் காரணம், நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்கன்னா அப்படி அப்படி தான் இருக்கும். ஆதார உண்மையை நீ தெரிஞ்சிட்ட பிறகு எதுக்கும் எதுவும் காரணம் இல்லை, எதுலேருந்தும் எதுவும் காரியம் இல்லைன்னு கண்டுபிடிச்சிக்க பாரு. இப்போ அதுக்கு என்ன சொல்கிறார், நீங்கள் எப்படி நிறுவீங்க பார்க்கலாம். சரிப்பா, காரணம் இருக்கணும், காரியம் இருக்கணும், அப்போ தான் இருக்கணும்னு சொல்கிற, அது பேர் என்ன? சத்து. சத்துனா இருத்தல்னு அர்த்தம். காரணம் இருக்கணும், காரியம் இருக்கணும், அப்போ சத்திலிருந்து சத்து வரணும், அல்லது அசத்திலிருந்து சத்து வரணும், சத்திலிருந்து அசத்து வரணும், அல்லது அசத்திலிருந்து அசத்து வரணும். இந்த நாலு தானே பாசிபிள், ரெண்டில் நாலு தான் பாசிபிள். அவர் சொல்கிறார், அசத்திலிருந்து அசத்து வருமா, இல்லாத காரணத்திலிருந்து இல்லாத காரியம் வருமா அப்படின்னு கேட்குறாரு. காரணமும் இல்லை, காரியம் இல்லை, இது எதுக்கு சார் நீங்கள் இது ஒரு கேள்வி? ரெண்டுமே இல்லை, இல்லை பிரச்சனையே இல்லை சார். எப்படி? உதாரணம், முயல் கொம்பு ஆகாச தாமரை. முயல் கொம்பு காரணமாக, ஒரு முயல் கொம்போடு வந்து தான், அப்போ அதுலேருந்து ஒரு ஆகாச தாமரை முளைச்சி தான். இது வந்து காரணம் காரியம் ரெண்டுமே அசத்து. இப்போ சொல்லுங்கள், அசத்திலிருந்து சத்து, ரெண்டாவது போர்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அசத்துங்கிறது காரணம் இல்லை, அதுலேருந்து காரியம் வருமா? சத்துன்றது காரியம். அப்போது சூன்யத்திலேருந்து ஏதோ வந்தது, யானை வந்தது, சூன்யத்திலேருந்து பனைமரம் வந்ததுன்னு சொல்கிற மாதிரி, அப்படி வந்ததுன்னா எங்கே வந்தாலும் பார்த்தாலும் சூன்யத்தில் வெற்றிடத்தில் இங்கே பார்க்குற இடத்துலலாம் என்னென்னவோ முளைக்கலாம், என்னென்னவோ வரலாம் போகலாம், ஆனால் அப்படி எதுவும் நடக்கிறதை நம்ம பார்க்கலை. ரெண்டு, மூணாவது, சத்திலிருந்து சத்து வருமா, காரணத்திலிருந்து காரணம் வருமானுங்க சார். காரணத்திலேருந்து காரணம் வராது, காரியம்தான் வரும். காரணம் இது தானா? அதுவே தான் வந்ததுன்னு சொன்ன அர்த்தம். இது பானையில் காரணம், இது ஒன்று காரியமும் பானை தான் அப்படின்னா, பானையிலேருந்து பானை எதுக்கு சார் வரணும்? வேறு எதாவது வந்தால் தான் நமக்கு எதாவது யூஸு, இது தான் இருக்குது ஏற்கனவே, அதனால் முன்னரே உள்ளது மறுபடியும் ஏன் தோன்றணும்? அதனால் காரணத்திலேருந்து காரணமும் வராது அப்படின்னு பார்க்குறோம். கடைசியாக, காரணத்திலிருந்து காரியம் வராது, சத்திலிருந்து அசத்து, அப்படி வருமானா? காரியம் தான் வரலையே, அப்போ காரணம்னு அது சொல்ல வேண்டியது இல்லையே. இப்போ எல்லாம் நாளும் முடிஞ்சுதா? இப்போ சொல்லுங்கள், காரணம் எது, காரியம் எது? காரணத்திலிருந்து காரணம் வராது,
காரணத்திலிருந்து காரியம் வராது, காரியத்திலிருந்தும் காரணம் வராது, காரியத்திலிருந்து காரியமும் வராது. அதனால் காரண காரிய தொடர்புங்கிறது உங்கள் புத்தி போடுகின்ற மாய வலை. எதற்கும் எதுவே காரணமில்லை. நிறைய குடும்பத்தில் எங்கள் அப்பாவோட நான் பேசணும், அவர் எங்கே இருக்கிறார், அவர் இறந்து 10 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுதுங்கிறாங்க. சரி, அவர் என்ன சொல்ல வேணும், அவர் கடைசி காலத்தில் அவர் நல்லா போனாரா, எங்களுக்கு தெரியல, அவர் கோமாவில் இருந்தார், டாக்டருங்க சொன்னாங்க இது வந்து எத்தனை வருஷம் ஒன்றா இருந்துக்கிட்டு இருக்கலாம், நீங்கள் வேணால் காப்பாற்றலாம், ஐசியூக்கு ஒரு நாளைக்கு 1700 ரூபா, நர்ஸுக்கெல்லாம் செலவெல்லாம் போக 2000 ரூபா, அவரோ பிழைக்கிற மாதிரி தெரியல, கிட்டத்தட்ட 45 நாள் ஆகிப்போச்சு. குடும்பம்லாம் யோசிக்கிறாங்க, அவர் பிழைச்சா தானே இப்போ வருமானமெல்லாம் இதுக்கு தான் போயிட்டே இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்க, போய் சேர்ந்தால் கூட பரவாயில்லையே அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் பெத்த மக சொல்ல முடியுமா, எப்படி இருந்தாலும் கடைசி சொத்து வரைக்கும் தாலியை வித்தாவது அப்பாவை காப்பாற்றிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அறிவு சொல்லுது இது பிரயோஜனம் இல்லாத காரியம், தினமும் வெட்டியாக ஐசியூக்கு நீ 1700 ரூபாயும் நர்ஸுக்கும் செலவுக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கிறதுனால அவர் எழுந்து பேசுறதும் இல்லை வரதும் இல்லை, கிட்டத்தட்ட இப்போ வந்து 6 மாதம் ஆகிப்போச்சு. அப்போது அவங்க நினைக்கிறாங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க அவருக்கு சுகர் இருக்குதுன்னு தெரியாமல் நீ மாசான்னு ஒன்று ஏதோ ஒரு ஒரு குளிர்பானம் கொடுத்துட்டேன், அதில் சக்கரை அதிகமாகி தான் அவர் 400-500 போயிட்டு இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. ஒரு காரணம், இன்னொருத்தர் வேறு காரணம், டாக்டர் வேறு காரணம். இப்போ காரணம் தெரியல, ஏன் கோமாவில் இருக்கான்னு தெரியல, இப்போ அவர் இறந்துட்டார், கடைசியில் என்ன செய்கிறாங்க, அதை நீங்கள் வந்து கருணைக்கொலைன்னு சொல்ல முடியாது, உணவு கொடுக்குறதோ ஆக்சிஜன் கொடுக்குறதோ நிறுத்திட்ட பிறகு அவரே தானாக போயிடுறார். இப்போ மனசில் அவங்களுக்கு காரணம் தெரியல, அவர் கோபமாக இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. யாருக்கு யார் காரணம், அவர் இறந்தது யார் காரணம், அவருடைய கர்மவினை காரணமாக இருக்கலாம், அந்த கர்மவினைக்கு ஏன் அவர் இந்த வயசில் இந்த மாதிரி கோமான சாகணுங்கிறதுக்கு போன பிறவில் என்ன செய்தாரோ அந்த காரணம் தான் இதுக்கு காரியம். அந்த காரணம் அன்னைக்கு அது செய்வதற்கு என்ன காரணம், ஏதோ ஒன்று செய்யாமலாம் இந்த மாதிரி வந்து மரக்கட்டையாக கிடக்கணும், அப்போ போன பிறவிலும் அவர் ஏதோ செய்தார், அவரையும் அந்த பிறவில் அப்படி செய்தார், அதுக்கு முன்னாடி பிறவி காரணம், அதுக்கு முன்னாடி பிறவி காரணம், நீ எது காரணம், நீ நினச்சிட்ருக்கிற மகள் நான் காரணம் அப்பா செத்ததுக்கு, மனைவி நான் கண்டுக்காமல் இருக்க காரணம், அவர் யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு ஆசைப்பட்டான்னு குடிக்க கொடுத்தது காரணம், அவன் மச்சான் அன்னைக்கு வந்து பார்க்க வந்தால் அவன் தான் ஆசையை கொண்டாந்து கொடுத்துட்டான், எத்தனை காரணங்க. உண்மையிலே எதுவுமே எதற்கும் காரணம் இல்லைன்னு தெரிந்துட்டா இந்த உலகத்தில் பெரிய பாரம் குறைஞ்சி போச்சு. இந்த மனம் எப்பொழுதுமே காரணத்தை தேடுவதை விட்டுடும். எப்போ உன் மனசு காரணத்தை தேடுவதை விட்டு போச்சோ அப்போ அந்த பிரபஞ்சம் காரண காரியமற்றதாக தெரியும், வெறும் பொம்மலாட்டங்களாக தெரியும், மியூசியம் ஃபீஸ் மாதிரி இருக்கும். இந்த மியூசியத்தில் போய் பார்க்குறீங்களே அருங்காட்சியகத்தில், அதில் பழங்காலத்து பொருட்கள், அந்த காலத்து வீரபாண்டிய கட்டம்புடைய கத்தி, அவருடைய தலப்பா, காந்தியினுடைய கண்ணாடி, இப்படிலாம் என்னென்னவோ வச்சுருக்கிறாங்க, அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை, எல்லோரும் ரசிக்கிறாங்க பார்த்து, ஆஹா ஓஹோ அப்படின்லாம் சொல்கிறாங்க, ஆனால் அதனால் ஒரு விதமான பிரயோஜனம் யாருக்கும் இல்லை. அதே மாதிரி இந்த ஞானிக்கு காரண காரியத்தை மறந்துவிட்டு இதில் எதில் காரணம் என்ன, காரியம் எங்கே இருக்குது, எல்லாமே எதுவுமே தோன்றவில்லை, அஜாதம் அலாதம், அலாதத்துலேருந்து வந்ததுன்னு சொல்லுவோமா இந்த டிசைனு, இல்லை மறைஞ்சதுன்னு சொல்லுவோமா, ஆனால் தோற்றமும் இல்லை மறைவும் இல்லை, இல்லை அஜாதம் எதுவும் பிறக்கலைன்னு அவனுக்கு அந்த ஞானம். காரண காரியத்தை விட விட தினமும் இதை நீங்கள் செய்யுங்க, காரண காரியத்தை தேடுறத இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் 1000 காரண காரணம் தேடிப்பீங்க, இந்த தரையில் இருக்க அழுக்குக்கு என்ன காரணம், அதை நீக்குவதற்கு என்ன காரியம், இப்படி தேடி ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து இங்கே போராடணும் இந்த ரூம்லேயே. காரண காரியத்தை 1000 காரண காரியங்கள் இன்றைக்கி நடந்ததுன்னா அதில் ஒரு 50% இன்றைக்கி குறைங்க, நாளைக்கு அதில் 50% குறைங்க, அப்புறம் 10 நாள் கழித்து பாருங்கள், உங்கள் மனசில் எதற்கும் காரணம் தேடாது, இது தான் இதுக்கு காரியம்னு அதை நொந்துக்கோன்னு நொந்துக்காது. அப்போ மனம் எப்படி இருக்கும், புத்தி சாந்தமாக இருக்கும், காரணம் தெரிஞ்சு விடுச்சுன்னா சாந்தமடையுது புத்தி, காரணமே தேவையில்லைன்னா அதிசாந்தத்துக்கு போயிடும் இல்லையா, அதுதான் அலாத சாந்தம். இது தான் கௌடபாதர் நமக்கு இந்த அதிகரணத்தில் சொல்ல விரும்புகிறார். மறுபடியும் இதை திருப்பி சொல்லுவேன், நான் வேறு மாதிரி சொல்லுவேன்,
இந்த அதிகரணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பிரபஞ்சம் மித்தியான்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பல உதாரணங்களை அவர் கொடுத்து கொடுத்து மாய்கிறார். அவருக்கு மரியாதை செலுத்தும்படி நாம் இப்படி இதெல்லாம் சொல்லி ஆக வேண்டியிருக்கு. அப்போது காரணம் காரியம் என்பது மித்தியா பொய். ஏனென்றால் எது சுயமாக இருக்காதோ அது மித்தியா. காரணம் காரியத்தை சார்ந்திருக்குது. காரியம் ஒன்று இல்லைன்னா இது காரணம்னு சொல்லுவாங்களா? சரி, காரணம் இல்லாமல் காரியம் வருமா? இருக்காது. காரியத்திற்கு காரணம் வேணும், காரணத்துக்கு காரியம் வேணும். மகன் இருந்தால் தான் இவன் அப்பான்னு சொல்ல முடியும், அப்பான்னு ஒருத்தர் இருந்தால் தான் இவன் மகன்னு சொல்ல முடியும். இப்படி என்னைக்கு தொன்னையாக இருக்கிற எதெல்லாம் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறதோ அதெல்லாமே மித்யா. மித்யா என்பது பொய். அனுபவத்திற்கு மாற்றம் தோற்றத்துக்கு மாற்றிருக்கும். இந்த ஸ்பந்தனம் இருக்கும் வரை இந்த அலாதம் என்ற தீப்பந்தம் நமக்கு வடிவங்களை காட்டும். அந்த ஸ்பந்தனம் நின்ற பிறகு அந்த வடிவங்கள் முன்பு இருந்தால்தான் மறையறதுக்கு, அது எப்பொழுதுமே இல்லை. உனக்கு பிராந்தியினால் இதெல்லாம் தோன்றுச்சு. உன்னுடைய புலன்கள் அந்த வடிவத்தை உனக்கு வடிவமாக தனித்தனி துண்டு வடிவங்களை ஒன்று சேர்த்து ஒரு வடிவத்தை காட்டுது. நீங்கள் பார்க்குற இந்த திரைச்சி, இந்த திரையில் கூட எழுத்துக்களெல்லாம் இருக்குது. இந்த எழுத்துக்களெல்லாம் ஒளிப்புள்ளிகள் தோன்றி 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 மறைகிறது. படு வேகத்தில் தர்றதுனால இந்த எழுத்து உங்களுக்கு வந்து நிலையாக இருப்பது போல் தெரியுது. உண்மையிலே நிலை இல்லை, அது அசைகிறது. அந்த அசைகிறதை அசையாத பொருளாக உங்கள் புலன்கள் ஒன்று காட்டுது. ஏன்னா புலனுடைய சக்தி அவ்வளவுதான். அந்த புலனுடைய அடிப்படையில் நீங்கள் அசைவைகளை அசையாததுன்னு சொல்கிறீங்க, அசையாதது அசைதுன்னு சொல்கிறீங்க. இவ்வாறு இந்த அதிகரணத்தை நம்ம இப்போ பார்த்தோம். இந்த இதை நம்ம பார்த்துட்டோம். 41வது காரிகை. பிரமையால் நனவிலும் பொய்யாக சில பொருட்களை உண்மையாக இருப்பது போலவே அனுபவிக்கிறோம். நனவிலும் பொய்யானதை கூட உண்மையாக நம்பி நாம் அனுபவிச்சிடுறோம். அதுபோலவே கனவிலும் இந்த பிரமை அறிவினால் இல்லாத பல பொருட்களை உண்மையாக இருப்பது போலவே அனுபவிக்கிறோம் அப்படின்னு கனவையும் நனவையும் ரெண்டுத்துலேயும் பிரமை இருக்குதுன்னு சொல்கிறார். பிரமை என்பது என்ன என்றால் உள்ளதை உள்ளபடி அறியாத இருத்தல். என்ன இருக்கிறதோ அதை நீ பார்க்கலன்னா அது பிரமை. வெளியே இருக்கிறத நீ உள்ளபடி பார்த்துட்டேன்னு சொன்னால் அது பிரமாணம். சரியான பிரமாணத்தில் நீ பார்த்துட்ட. பிரமாணம் சரியில்லைன்னா வெளியே ஒன்று இருக்கோ நீ உள்ளே ஒன்று பார்ப்ப, அது பிரமை. இப்போ பிரமை பிரமாணம் இதுக்கு என்ன காரணம்? உன்னுடைய அந்த கரணத்துடைய தோஷம்தான். உன்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற குறைகளும் குற்றம் தான் இதை பார்க்க வைக்கிறது. இது தான் பிரமைன்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம கயிறு பாம்பு சொல்லுவோம். அதஸ்மின் தத் புத்தி. தத் புத்தி என்றால் அந்த அறிவு. எதில்? அது அல்லாததில். அதஸ்மின், அதஸ்மின்னா அது இல்லாததில். தத் புத்தி, அது அல்லாததில் அது புத்தி. அப்படின்னா பாம்பு இல்லாததில் பாம்பு புத்தி. பாம்பு இல்லாதது எது? அங்கே கயிறு. பாம்பு இல்லாத கயிறிலே பாம்பை நீ பார்ப்பது அதஸ்மின் தத் புத்தி. இது பிரமை. தஸ்மின் தத் புத்தி, அதில் அதையே பார்த்தல், அது பிரமாணம். சரியான கண்ணை வச்சு பார்த்துட்டேன். இன்னொருத்தன் கயிறை வந்து பாம்பை பார்த்தானா அவன் சரியான கண்ணில் பார்க்கல. ஒன்று கண்ணில் ஏதாவது கோளாறாக இருக்கலாம், அல்லது வெளிச்சம் பத்தாமல் இருந்திருக்கலாம், அல்லது மனசுக்குள்ளே ஏற்கனவே பாம்பு பற்றி ஒரு பயம் இருந்திருக்கலாம். அப்போது பிரமாணத்தில் ஏற்படுகின்ற கோளாறினால் பிரமை ஏற்படுகிறது. ஒருவேளை பிரமாணமே பிரமை தரதாக இருந்ததுன்னா தஸ்மின் தத் புத்திக்கு வாய்ப்பே இல்லையே. எப்பொழுதுமே அதஸ்மின் தத் புத்தி. பகவான் அப்படி தான் படைச்சிட்டார். உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணங்களாகிய சப்த ஸ்பரிச ரூபசாச கந்தம் அனைத்துமே பிரமையன்னு நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன். அது உண்மையினே நினச்சிட்டு இருக்கிறேன். அது பிரத்யட்சம் பிரத்யட்சம், நான் பிரத்யட்சமாக பார்த்தேங்கிறேன். இல்லை, உனக்கு கொடுக்கப்பட்ட கண்ணே பிரமையை கொடுப்பது தான். உனக்கு கொடுக்கப்பட்ட காதே பிரமையை தான் கொடுக்குது. இந்த சில சமயத்தில் நம்ம ஒரு ஆடிட்டோரியத்தில் சினிமாவில் போகும்போது நமக்கு கண்ணே ஏமாத்திட்டுருக்கோம், காது ஏமாத்திட்டுருக்கான், அவன் வந்து பணம் சம்பாரிச்சுட்டு இருப்பான். அந்த மேடையில் இருக்கக்கூடிய மாயாஜாலக்காரர் யானை கொண்டு வருவான், பொம்பளையை ரெண்டாக வெட்டுவான், இல்லாததை ஒன்று கொண்டு வான், எல்லாம் பண்ணிகிட்ருப்பா. ஆனால் கண் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது, காது கேட்டுக்கிட்டு தான் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் உனக்கு பிரமை தான் இருக்குது. உனக்குள்ள ஒரு அறிவு சொல்லுது,
ஏய் கண்ணு கட்டுது ஆனால் அது அல்ல, காது கேட்குது அது அல்ல அப்படின்னு. எப்போ உனக்கு உன்னுடைய பிரமையை வந்து உனக்கு தெரியுது. அப்போ என்ன தெரியுது, கண் வேலை செய்தாலும் கூட ஏதோ பிரமை இருக்குது, பிரமாணம் சரியாக இல்லை அப்படின்னு தெரியுது. கவனச்சிதறல் தானே. ஒவ்வொரு மெஜிஷியனே என்ன பண்ணுறான், உன்னுடைய கவனத்தை சிதைக்கிறான். டிஸ்ட்ராக்ஷன் பேர். ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருந்ததுன்னா நீ பார்க்குற பொருளை உள்ளதை அப்படி பார்க்க மாட்டேன், உன் மனசை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடணும், இடப்பெயர வச்சனும். அவன் வெற்றா மாதிரி இருக்கும்போது உன் மனசு வேறு ஒன்று நினைக்கும்படி அவன் செய்வான். அப்போ நான் வேறு ஒன்று கவனத்தை ஒரு பொருளை வந்து பாக்கெட்லேருந்து எடுப்பான், அது எடுக்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனால் அவன் பேசுகிறது என்ன பேசுகிறது பார்த்தீங்களா, அங்கே பக்கத்தில் இருக்க பெண்ணை பற்றி சொல்லுவான், அது அங்கே இருக்கிற ஆளுங்களை பற்றி பேசுவான். நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க யாராவது ஒருத்தர் வாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மெல்லாம் யார் போவாங்க யார் போவாங்கன்னு, அவன் சமயத்தில் வந்து ஒரு முட்டை கையில் எடுத்து வச்சுக்குவான். அவன் அவன் தெரியும் இது எடுக்கும்போது நம்ம இதை வந்து சைலண்ட்டாக எடுத்தோம் பார்த்துருவாங்க. அப்போ என்ன பண்ணுறான் அவன், யாராவது ஒருத்தர் இங்கே வாங்க உங்களை எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் கேட்டுட்ருக்கும்போது அவங்க என்ன கவனம்னா யார் போவாங்க யார் போவாங்க, ஒரு பையன் எழுந்து போகிறான், இவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணுவார். அதுதான் டிஸ்ட்ராக்ஷன். அவரையும் பார்க்குறோம் ஆனால் அவர் செய்கிறது நம்ம பார்க்குறதில்ல. இந்த புலன்களே பிரமையை தான் தருகிறது, நம்ம ஒத்துக்கவே மாட்டேங்கிறோம். அதன் அடிப்படையில் தானே ஜட்ஜ்மெண்ட்டு, தி நீதிபதி, நம்முடைய அரசியல் வாழ்க்கை. நம்ம புலன்கள் வாங்கி வைக்கிறதுனால தான் நாங்கள் ஏழு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்குறோம். இதெல்லாம் அதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும் இல்லை. பிரமையினால் வாழ்ந்த வாழ்க்கையில் நாம் எத்தனையோ செய்கிறோம். அப்போது பிரமைங்கிறத வந்து வாழ்க்கையில் எப்போதான் நடக்கும் பொழுது நினச்சிட்ருக்குறோம். வாழ்நாளே பிரமை தான், அதுதான் இவர் சொல்ல வர்றார். நனவில் சில நேரங்களில் நீ பிரமையால் பிரமை பொருளை உண்மைன்னு நம்பிடுற. சில நேரங்களில் தனியில் ரூமில் இருக்கும் பொழுது யாரோ பேச்சு சொல்லி கேட்கும், அது பார்த்தோம்னா எங்கேயோ காற்றுல சத்தத்தில் ஓலைகள் அசைகிறது, ரெண்டு ஆம்பளைங்க பேசிட்டு போகிற மாதிரி இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன சத்தம் இருக்கும், அல்லது பூச்சிகளுடைய குரல் மின்னோடு கலந்து போயிட்டு கொலுசு சத்தம் கேட்குது சார்னாங்க. அப்புறம் வந்து எல்லாரும் வருவாங்க, ஆமாம் எனக்கும் கேட்டுதுங்க, அவர் சொன்னது நியாயம்தான், ஆனால் உண்மையிலே ஏதோ ஒரு சப்தம் இருக்குது, ஆனால் அதில் வேறு ஒன்று கொலுசு இவங்க பார்க்குறாங்க, அந்த சப்தம் வேறு ஏதோ. அதஸ்மின் தத் புத்தி, அது வல்லாததில் அதை பற்றிய ஞானம். யாருமே பல நேரங்களில் தஸ்மின் தத் புத்தி தான் பார்த்துறோம். அதனால தானே கரெக்டான பஸ் ஏறுறோம், கரெக்டான சேஞ்சு கொடுக்குறோம், கரெக்டான பொருளை வீட்டில் வாங்கிட்டு வரோம், அதுதான் வாங்கிட்டு வந்தோம். சில நேரங்களில் அதஸ்மின் தத் புத்தி வந்துடும், வாங்கிட்டு வீட்டில் வந்து பார்த்தோம்னா ஷாம்புன்னு வார், பார்த்தோம்னா அது கண்டிஷனர்னு இருக்கும், அது போட்ட நிறைய வராது. ஐயோ இது போய் 70 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துருக்கோம் ஒரு பாட்டில், நம்ம வாங்க வந்தது ஷாம்பு, அதே கண்டெய்னர், அதே ஷேப்பு, அதே கம்பெனி, ஆனால் ஒரு சின்ன எழுத்து கண்டிஷனர் இருக்குது ஷாம்புவில். இது நடந்த நிகழ்ச்சி. பல நேரங்களிலே கண்கள் நம்ம ஏமாத்துது, இது பிரமை. ஆனால் கௌடபா சொல்கிறாரு, சில நேரங்களில்ப்பா கண்களே ஏமாற்றுந்தான், காதுகளை ஏமாற்றுந்தான். என்ன ஏமாற்றுறது, வெளியே இருப்பது பிரம்மம், நீ பார்ப்பது ஜகது. இது எப்படி முடியும், ஆமாம், ஒரு பொருளை ஐந்தாக அது உடைக்குது, ஐந்து புலன்களாக உடைக்குது. அப்போ ஒன்று ஐந்தாக பிரிஞ்சு போச்சு இல்லை, ஒன்று சப்தமோ ஸ்பரிசமோ ரூபமோ கந்தமோ இல்லாத பிரம்மத்திற்கு நாம் சப்தம் ஸ்வரிசம் ரூபம் ரசகந்தன்ற குணங்களை பார்த்துட்டோம். அந்த குணங்கள் ஒன்றோடு சேரும் பொழுதுனாகும் இன்னொரு குணம் உண்டாகுது. பாருங்கள், புளி எடுத்து தக்காளியை கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் உப்பையும் போட்டு மிளகாயும் போட்ட உடனே ருசியிலேயே உனக்கு புதுசாக சாம்பார் வந்துடுச்சு இல்லை, பருப்பு போட்ட உடனே. இப்போ குணங்களை மறுபடியும் கலக்கும் பொழுது வேறு பல குணங்கள் உண்டாகுது. அப்போது என்னுடைய ஐந்து புலன்கள் தான் ஐந்து குணங்களை ஐந்தையும் கலந்து கலந்து மனசுக்குள்ளே ஆயிரக்கணக்கான சிருஷ்டியை செய்து. வெளியே இருப்பது பிரம்மம், இனி உள்ளே கொடுக்கப்பட்டது ஐந்து குணங்கள். நிர்குண வஸ்துவை ஐந்து குணத்தை நீ பார்த்து, ஐந்து குணத்தை நீ கலந்து மறுபடியும் ஆயிரக்கணக்கான குணங்களை உண்டாக்கி மனசில் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறாய் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் ஒரு சொல்கிறாரு, நனவில் கூட பொய்யை நாம் மெய் என்று நம்பி விடுகிறோம். கனவிலும் கூட பிரமை நடக்கலாம், அங்கே கூட கயிறை நீ பாம்பாக பார்த்து பயந்துருக்கலாம், அப்புறம் கனவில் லைட் அடித்து பார்த்து இது கயிறு தான் நீ பார்த்த, ஆமாங்க கனவில் கூட பிரமை வருதுங்க.
இப்போ அனுபவம் என்பதே பிரமை உடையது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுபோல அனுபவிக்கிறான். இது ஒரு ஒரு உண்மை அவர் நமக்கு தெரிவிக்கிறார். விபர்யாசாத் யதா ஜாக்கிரத அச்சிந்தியான் பூதவஸ்த் ப்ருஷத் ஸ்பிருஷேத் ததா ஸ்வப்னே விபர்யாசாத் தர்மாம்ஸ்தத் ஏவ பஷ்யதி தர்மாம்ஸ்தத் ஏவ பஷ்யதி அப்படின்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். இங்கே தர்மங்கிற வார்த்தை பொருள்கள்ன்ற அர்த்தத்தில் வருது. விபர்யம்னா பிரமை. பதஞ்சலியோட இந்த வார்த்தை பயணம் விபர்யம்னா ஒரு பிரமை, மனக்கலக்கம், ஒன்றை இன்னொன்றாக பார்த்தல். இந்த விபர்யம் என்று சொல்லக்கூடிய மனக்கலக்கத்தினால் விபர்யாசாத் இந்த கலக்கத்தினால் எப்படி யதா ஜாக்கிரத நனவில் அச்சிந்தியான் பூத ஸ்பிருஷேத் என்று சொல்கிறார். அச்சிந்தியானா விபரீதமான பொருட்கள், சிந்தைனா சிந்திக்கிறது, அச்சிந்தியானா சிந்திக்கவே முடியாதுங்க, எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு விதவிதமான பொருட்களெல்லாம் இந்த விபரியம்னு சொல்லக்கூடிய பிரமையினால் நனவிலும் கூட அனுபவமாகிறது. ஸ்பிருஷேத் என்றார், ஸ்பிருஷம்னா அனுபவமாகிறது. அதுபோல ததா மூணாவது லைன் ஸ்வப்னே கனவிலும் விபர்யாசாத் குழப்பமான அறிவினால் பிரமையினால் தர்மம் பொருட்களெல்லாம் அதத்ரைவ பஷ்யதி அதுக்கு வேறாக பார்க்கப்படுகிறது என்று அவர் சொல்கிறார். நனவில் பிரமையால் விபரீதங்களை பார்ப்பது போல கனவிலும் பார்க்கப்படுகிறது. விபரீத வர்பு இயற்கையே அப்படின்னு தான் அர்த்தம். விபரீத அறிவு உனக்கு இயல்பாகவே இருக்கிறது. இது வரைக்கும் இப்படி சொன்னார். இப்போது ஒரு பூர்வபட்சி கேட்குறார், ஏங்க இவ்வளோ சொல்கிறதுலேருந்து பார்க்கும்பொழுது இந்த ஜகத்துங்கிறதுல நானுங்கிறதும் உலகங்கிறதும் அடங்குது இல்லையா, அதானே ஜகத்து. நான் அது, நான் நீ, இந்த இரண்டும் பொய்யின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, இருக்கிறது பிரம்மம்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக இந்த ஸ்ருதின்னு சொல்லக்கூடிய வேதம் இந்த சிருஷ்டியை பற்றி இவ்வளோ விளக்கமாக சொல்லுது, அது உண்மையாக இருக்கிறதுனால தானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். சிருஷ்டி பொய்யனில் ஏன் அதை ஸ்ருதி பேசுகிறது? வேதத்திலேயே சிருஷ்டி பற்றி சொல்லுதில்லை, பகவான் இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ணார், ஜீவர்களுக்கு சரீரத்தை கொடுத்தாரு, அவர்களுக்கு கர்ம பலன் கேட்டார், அனுபவங்களை கொடுத்தாரு, இப்படியெல்லாம் பலவிதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அது ஏன் சொல்லியிருக்கணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ அது உண்மையாக தான் இருக்க முடியும், ஆனால் நீங்கள் வந்து இந்த பிரகரணத்தில் அது இல்லவே இல்லை பொய்ன்னு சொல்கிறீங்க, வேதமே இருக்குதுன்னு தானே சொல்லுது அப்படின்னு அவன் கேட்குறான். அதை இந்த காரியில் சொல்கிறாரு. பிரத்யட்சமான முறையான நியதிகளின் கூடிய உலகை பார்த்து அது உண்மையில் உள்ளது என்று கருதி அஜாதிவாதத்தை கண்டு அஞ்சுபவர்களுக்கு அறிஞர்களால் பிரபஞ்சத்தின் பிறப்பானது உபதேசிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுது. இதில் விளக்கம் என்னென்னா, சாமானியமான மக்கள் சாதாரண ஜனங்கள் எல்லாம் உலகத்தை உண்மைன்னு நம்புகிறாங்க. அவங்கக்கிட்ட போய் இந்த உலகம் இந்த அலாத சார்ந்த பிரகரணம்ட்டு நான் சொல்லி இதெல்லாம் பொய்னு நான் இப்படி சொல்ல முடியும். அப்போ எங்ககிட்ட சொல்கிறீங்களே, நீங்கள் அவங்கள சார்ந்தவர்கள் இல்லை, நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையோடு வந்திருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன். அவங்க உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டாம், இந்த பொய்யான உலகமே அவங்களுக்கு அனுபவம் தருது, அதுலேருந்து அவங்களுக்கு ஆனந்தம் கிடைக்குது, அவங்களுக்கு நல்லா வாழறாங்கன்னா நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. ஆனால் உண்மை அது இல்லை. நீங்கள் உண்மையை கேட்க வந்தீங்க, பிரம்மம்னா என்ன அப்படின்னு. பிரம்மம் என்பது உங்களுடைய ஆத்மா, நீங்கள் தான் கடவுள், நீங்கள் தான் அந்த பிரம்மம். உண்மையிலே இந்த ஜகத்தும் இந்த உடம்பும் சரீரமும் உங்களுடைய உடம்பும் இல்லவே இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். சரிங்க, நீங்கள் கேட்டதுனால சொல்கிறீங்க, இருந்தாலும் எனக்கு உடம்பு இருந்துட்டு தானே இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலையே. இப்படி தாங்க உலகத்தில் எல்லா ஜனங்களும் இந்த உடம்பு மனசு உலகம் எல்லாம் இருக்கிறது என்று நினைக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் இல்லைன்னு நான் சொல்ல முடியல, உங்ககிட்ட சொன்னாலே நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. சாதாரண ஜனங்கிட்ட போய் என்ன இப்படி சொல்வது என்று அறிஞர்கள் ஞானிகள் இந்த சிருஷ்டியை பற்றி சொல்கிறாங்க. உண்மையில் இருப்பது போல் அவங்க சொல்கிறாங்க. வாழட்டும் கொஞ்ச நாள், நல்ல இந்த ஸ்ருதியும் கூட மிகப்பெரிய வேதம்,
அதில் 90% பகுதிகள் உலகம் உண்மைன்னு தான் சொல்லுது. உன்னுடைய கர்மம் ஆசையை உண்மைன்னு சொல்லுது. உன்னுடைய உடம்பு உண்மைன்னு சொல்லுது. நீ இறந்த பிறகு லோகங்களுக்கு செல்கிறாய், மறுபடியும் உடம்புலேருந்து பிறந்து வேற ஒரு உடம்பில் வாழ்கிறாய், நீ செய்த கர்மத்தை அனுபவிக்கிறாய், அதுக்கேற்ற உனக்கு பலாப்பன்களுக்கு ஏற்ற பல உறவுகளும் சம்பவங்களும் பொருள்களும் உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கிறது அப்படின்னு சொல்வது மட்டும் இல்லாத, இதை நீ எப்படி மேம்படுத்தி கொள்ளலாம், இந்த யஜ்ஞங்களை செய், இந்த கர்மங்களை செய், இந்த புண்ணியங்களை உண்டு பண்ணிக்க, இதை வைத்துக்கொண்டு சுகமாக வாழ் அப்படின்னு பாவ புண்ணியங்களை பற்றியும் பேசுது. இதெல்லாம் எதன் அடிப்படையில்? சரீரம் இருக்குதுன்னு ஒத்துக்கிறோம், மனம் இருக்குதுன்னு ஒத்துக்கிறோம், உலகம் இருக்குதுன்னு ஒத்துக்கிறோம். எல்லாம் இருக்குதுங்கிறதுனால தானே இந்த கர்மகாண்டம் சொல்லக்கூடிய சுருதி வேதம் இத்தனையும் பேசுது. ஆனால் அதில் கடைசி 10% 10%ல் உபனிஷத்துன்ற பகுதியில் மாண்டூக்கின்ற இடத்துல அது என்ன சொல்லுது? இதுவரை நான் சொன்னதெல்லாம் சாதாரண மக்களுக்காக. நீ முமுக்ஷு, நீ பிரம்மத்தை அறிந்து ஞானத்தை பெற்று பிரம்மமாக மாறவிருக்கிறாய். அதனால் உனக்கு நான் சொல்கிறேன், நீ மட்டும்தான் சத்தியம், மீதி அனைத்தும் மித்யா என்று அது சொல்லுது. அதனால் தான் இங்கே சொல்கிறாரு, சாதாரண மக்களுக்கு இந்த ஜகத்து தத்ரூபமாக உண்மையாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறார். ஒன்று, பிரத்யட்சமாக அவர்கள் பார்ப்பதனால். இன்னொன்று, பார்க்கின்றதில் ஒரு நியதியும் முறையான கட்டமைப்பும் இருப்பதினால என்று அவர் சொல்கிறார். அதை பற்றிய விளக்கத்தை இப்போ பார்ப்போம். உபலம்பாத் சமாச்சாராத் அஸ்தி வசத்துவத் ஆதினாம் ஜாதிஸ்து தேசிதா புத்தைஹி அஜாதேஸ் திரசதாம் சதா என்று அவர் சொல்கிறார். சதா, இந்த சொற்களினுடைய அர்த்தத்தை மெல்ல மெல்ல பார்ப்போம். உபலம்பம், இங்கே இருக்கு இல்லையா, உபலம்பம் என்றால் பிரத்யட்சம், நேரடியாக தொட்டு பார்க்கறது, காதால் கேட்கறது, கண்ணால் பார்க்கறது, அல்லது நாக்கில் வச்சு நக்கி டேஸ்ட் பார்க்கறது, மோந்து பார்க்கறது, இதெல்லாம் உபலம்பம். நம்ம ஒரு பொருள் இப்படி தானே எல்லாம் பார்க்குறோம், டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம், டெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பல்ப் வாங்கினா கூட கரண்ட் கொடுத்து எரியுதான்னு பார்த்துட்டு வரணும். மற்ற எல்லா பொருளையும் டெஸ்ட் பண்ணி வாங்கிட்டு வரோம். அந்த டெஸ்டிங் தான் உபலம்பம். இவங்க புலன்களால் இந்த உலகத்தை அறிவதனால் பிரத்யட்சம் அல்லது உபலம்பம்னு பேர். இவ்வாறு இந்த உலகத்தை பிரத்யட்சமாக உபலம்பமாக பார்ப்பதினாலும் அவங்க பொய்யின்னு சொல்ல முடியல. தெரியுதா சார் கண்ணுக்கு? தொட்டாக இருக்குது சார். எப்படி சார் இல்லைங்கிறீங்க? நானே இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? நான் 10 ரூபா பார்க்குறேன், நான் இருக்குது, எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு அவன் சொல்கிறான். மேலும் சமாச்சாரா, இந்த உலகம் எப்படி இருக்குதுன்னா ஒரு கட்டுக்கோப்பான நியதியில் இருக்குது. இப்படி செய்தால் இப்படி வரும்னு இருக்குது. பாருங்கள், 20 நிமிஷம் அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி பாருங்கள், அது எப்படி வந்து கண்டென்ஸ் ஆகுது, கெட்டி ஆகிடும் அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் வேக வச்சுருந்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அடுப்புலேருந்து இறக்கிட்டீங்க அப்படிங்கிற, அப்புறம் அவர் 5 நிமிஷம் அதிகமாக கொடுத்து பார்க்குறாரு, நல்லா வருது. எல்லாமே ஒரு விதிப்படி இருக்குது இல்லை, சயின்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு அவங்க கருத்தரிக்கிறதுக்கு செயற்கை முறையில் ஆண்கிட்டேருந்து விந்து எடுக்கிறாங்க, பெண்கிட்டேருந்து முட்டை எடுக்கிறாங்க, அது அவங்க உடம்புக்கு வெளியே கண்ணாடி குடுவையில் அதை ஒன்றா சேர்க்குறாங்க, அது குட்டியாக குழந்தையாக கண்ணாடியிலே வளருது சின்ன பாத்திரத்தில், அது போதுமான அளவுக்கு வளர்ந்த உடனே மறுபடியும் தூக்கி தாயினுடைய கர்ப்பப்பையில் வைக்கிறாங்க, அது சொந்த தாயாக இருந்தாலும் சரி வாடகை தாயாக இருந்தாலும் அது வளருது. அப்புறம் அவங்க குழந்தை பெற்று கொடுத்தோன்னே அந்த குழந்தைக்கு கண்ணேமணியன்னு கொஞ்சுறாங்க. இதெல்லாம் எத்தனை முறை வெற்றிகரமாக நடக்குது. அப்போது அது சமாச்சாரம்னு பேர். சமாச்சாரம்னா திட்டப்படி நியதிப்படி நடக்குது. வானிலை அறிவிப்பவர்கள் சொல்கிறாங்க, இன்றைக்கி 7 மாவட்டங்களில் கனமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது 7 மணிக்கு, இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் லேசான மழை இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமாக நடக்குது இல்லையா? இதே மாதிரி தான் வருஷம் வருஷம் நடக்குது, எல்லாருக்கும் இதே மாதிரி தான் நடக்குது. இதை பார்க்கும் பொழுது மனிதர்களால் இந்த ஜகத்து, இந்த சரீரம் பொய் என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அவ்வளவு தத்ரூபமாக உண்மையாக இருக்கிறதே. அது சொல்கிறார் உபலம்பாத்
சமாச்சாரார் இந்த பிரத்யட்சத்தினாலும் நியதிப்படி எல்லாம் நடப்பதினாலும் காரண காரியம் இருப்பதனாலும் அதை தான் சொல்கிறார். காரண காரியத்துடன் இந்த உலகம் நடப்பதாலும் அது பிரத்யட்சமாக அனுபவம் ஆவதனாலும் உண்டு அஸ்தி என்று வஸ்துத்வாதினாம் அது உண்மையான பொருள் என்று நம்புகிறார்கள். அஸ்தி வஸ்து வஸ்துனா பொருள், இந்த உலகம் பொருளால் ஆகப்பட்டது என்று அவர்கள் நினைக்கிறாங்க. நாம் என்ன சொல்கிறோம், அது பொருளும் இல்லை ஒன்றும் இல்லையா வெறும் கற்பனைங்கிறோம். ஆனால் அவன் சொல்ல வெறும் கற்பனை இல்லை சார், நான் கற்பனை பண்ணியிருக்கிறேன் ஆனால் அது எனக்கு கையில் தொட முடியாது, ஆனால் இது கற்பனை இல்லை சார் கையில் தொட்டு எடுக்கிறேனே கிரகிதம் நான் பிடிக்கிறேனே. அதனால் பிரத்யட்சத்தினாலும் நியதியினாலும் உலகத்தில் இருக்க பொருள் எல்லாம் அஸ்தித்வம் பெறுகிறது, உலகம் உண்டு என்பவர்கள் இருக்கிற இப்படி வந்து ஜனங்கள் இருக்கிறாங்களே அவங்க எல்லாம் தோன்றுச்சின்னு நினைக்கிறாங்க. ஜாதிஸ்து எல்லாமே தோன்றுது, காரணம் இருந்தது காரியம் தோன்றுச்சு, காரணம் இருந்தது தாண்டு, நேற்று விதை போட்டேன் இன்றைக்கி முளைச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். நேற்று நான் எக்ஸாம் எழுது நல்லா எழுதுனா இன்றைக்கி ரிசல்ட் வந்துடுச்சு, எல்லாமே பிறக்குதுன்னு சொல்கிறோம். பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரணம் இருக்கிறது. ஜாதிஸ்து எல்லாமே பிறப்பதாக பார்க்கிறார்கள், பிறக்க முயற்சி பண்ணுறாங்க இல்லையா, குழந்தை பெற்றுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க, ரிசல்ட் வரணும்னு முயற்சி பண்ணுறாங்க, தலைமுடி கருப்பாகணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ஜாதிஸ்து ஜாதிஸ்து அப்படின்னு காரண காரியத்தையே நம்பிக்கிட்டு இருக்க இந்த உலகத்து மக்களுக்கு புத்தைகி இந்த ஞானிகள் தேசிதான்னா உபதேசம், உபதேசம் உப தள்ளிட்டோம்னா தேச தேசிதா என்றால் சொல்லி தருதல், இந்த உலகம் உண்மை தான்ப்பா, இதில் தர்ம நியாயம் இருக்குது, நீ அதன்படி வாழ்ந்துக்க அப்படின்னு அவங்க போக்கில் விட்டுடுறாங்க. ஏன் அஜாதேஸ் திரசதாம் சதா, அவர்களுக்கு திரசதம்னா பயம், திரசதம்னா ஒரு பயம் அவநம்பிக்கை. அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிற இந்த இடத்துல அவங்க சதா எப்பொழுதுமே இந்த அவநம்பிக்கையிலும் அச்சத்திலும் இருக்கிற இந்த மக்களிடம் இதெல்லாம் அஜாதம்னு சொன்னால் எப்படி, இல்லை தோன்றவே இல்லை நீ பயப்படுறது ஒன்றுமே இல்லை நீயுமே இல்லைன்னு சொன்னால் எப்படி ஒத்துக்குவான். அதனால் அஜாதே திரசதாம் சதா, எப்பொழுதுமே இந்த அஜாதிவாதத்தை கேட்டால் நடுங்கிறாங்க பயங்கிறாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த ஜகத்தை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? அதனால் ஜாதிஸ்து தேசிதா புத்தகே, அது பிறந்ததாகவே அவர்கள் சிருஷ்டியானதாகவே அவர்கள் சொல்கிறார்கள் என்று இந்த காரிகையிலே நமக்கு இந்த சிருஷ்டி பொய்யாக இருந்தாலும் கூட சில சமயம் பொய்யும் நன்மை தரும், பொய்மையும் வாய்மை எடுத்து புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். பொய்யும் கூட உண்மைக்கு சமந்தான் எப்பொழுது அது குற்றம் குறையில்லாத நன்மையை தந்துவிட்டால், பொய்மையும் வாய்மை எடுத்து புரை தீர்ந்தனா குற்றம் குறையில்லாத நன்மை பயக்குமெனின். அதனால் இந்த நன்மை பயக்கிறதுக்காக கர்மகாண்டம் முழுக்க இந்த வேதமே கூட உலக உண்மை ஈஸ்வரன் உண்மை ஜீவன் உண்மை பிறப்பிறப்பு உண்மை சொர்க்கலோகம் உண்மை நரகலோகம் உண்மை எல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு வருது அப்படின்னு இந்த காரிகையில் சொல்கிறார். பிரத்யட்சமான புலன்கள் மூலம் கிடைக்கின்ற நேரடி அனுபவம், சமாச்சாரம் என்பது திட்டமும் நியதியும். இந்த உலகத்தில் எல்லாமே திட்டமாக நியதியாக இருக்குது. கனவுல தான் பிரத்யட்சமாக நம்ம பார்த்தா கூட கனவை நம்ம அங்கேயும் அந்த புலன்களை வைத்துக்கொண்டு கனவை நாம் அனுபவித்தால் கூட அங்கே கண்ணாபின்னான்னு நிகழ்ச்சிகளுக்கு வந்து தொடர்பு இல்லாமல் காரண காரிய சம்பந்தமே இல்லாமல் இருப்பதை பார்க்குறோம். அதனால் அங்கேருந்து சமாச்சாரம் இல்லை, ஆனால் உபலம்பம் இருக்குது. உபலம்பம் இருந்தும் சமாச்சாரம் இருந்து விட்டால் நான் அது உண்மை என்று நான் நம்புகிறோம். அதனால தான் நனவு உலகத்தை நம்ம வந்து உண்மை என்று உலகத்தில் உள்ள மக்கள்லாம் நம்புகிறாங்க. கனவு வந்து பொய் அப்படிங்கிறது நிறைய பேர் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஒரு சில பேர் தான் கனவு நடக்கும் அது ஒரு உண்மையானது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கனவும் நனவும் வேறு வேறுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியுது. கனவுக்கும் நனவுக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை, அது தனி உலகம் இதோ தனி உலகம் என்பதை தெரிகிறாங்க. ஆனால் கனவு உலகங்களில் உபலம்பம் இருந்தாலும் சமாச்சாரம் இல்லை, அதனால் பொய்ன்னு நம்ம சொல்ல முடியுது. ஆனால் நனவு உலகத்தில் உபலம்பமும் இருக்கிறது சமாச்சாரமும் இருக்கிறதுனால இது பொய்ன்னு சொல்ல முடியல. அதனால் அவங்களுக்கு வந்து இந்த நிஜ உலகத்தை நன உலகத்தை பொய் என்று சொல்வதற்கு திரசதாம் அப்படின்னா ஒரு பயமும் தயக்கமும் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறார்.
அதனால் அந்த மாதிரி ஒரு பயமும் தயக்கம் இருக்கிற பெருவாரியான மக்களிடத்தில் நாம் இந்த அலாத சாந்த பிரகடனத்தில் சொல்லும்படி உண்மை தத்துவமாகிய பிரம்மத்தை தவிர மீது அனைத்துமே பொய் என்று அவர்கள் சொல்ல முடியவில்லை, பொய்யானது பிறக்கவில்லை என்று நாம் சொல்ல வேண்டியிருக்குது. அதனால் அஜாதவாதத்தை கண்டு அவர்கள் பயப்படுறாங்க. எல்லாமே பிறக்கிறது, தோன்றுகிறது, வருகிறது, போகிறது என்று தான் சொல்கிறாங்க. எல்லாருமே ஜாதவாதிகளாக இருக்கிறாங்க. அதில் அஜாதவாதத்தை நம்ம சொல்லும் பொழுது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த மாண்டூக்கியம் முழுக்க நாம் அஜாதவாதத்தை தான் பேசிகிட்ருக்கிறோம். அஜாதம் என்றால் எதுவும் பிறக்கவில்லை, ஒன்றே ஒன்று தான் இருக்கிறது, பிரம்மம் என்று இந்த காரியை நம்ம முடிக்கிறோம். அடுத்த காரிக்கு போவோம். நாற்பத்தி ஒன்றா 42. பிரத்யட்ச அனுபவங்களால் தவறான முடிவில் இருப்பதால் உலகம் பிறக்காதது, உலகம் இல்லை என்கிற அஜாதிவாதம் கண்டு மக்கள் பயப்படுகிறார்கள். ஏனென்றால் பிரத்யட்சமும் அவங்களுக்கு வந்து நியதியும் இருக்குது. இந்த உலகத்தில் அவங்ககிட்ட இது பிறக்கலை, இது இல்லைன்னு நம்ம சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் இது உண்டு, இது பிறந்தது என்று சொல்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அவங்களுக்கு பயத்தை நீக்கும். அஜாதே திரசதாம் தேஷாம். அஜாதம் என்று நாம் சொல்கின்ற இந்த கொள்கை, எதுவுமே பிறக்கவில்லை என்று சொல்கின்ற இந்த கொள்கையை கண்டு பயப்படுறாங்களாம். திரசதாம் பயப்படுகின்ற அவர்களுக்கு தேஷாம் இந்த ஏன் அதனால் பயப்படுறாங்க? உபலம்பத்தா, உபலம்பம் என்று பிரத்யட்சமாக அவர்கள் புலன்களால் பார்ப்பதனால வியந்தியே அவங்க தவறான முறையில் அடைகிறார்கள் என்று நாம் சொன்னாலும் அவர்கள் ஒத்துக்கொள்ளப்போவதில்லை. ஜாதி தோஷா இந்த ஆனால் பிறந்தது என்று நாம் சொல்வதனால், இது அஜாதம் என்பதை நாம் ஜாதி என்று சொல்கிறோம். ஜாதினா என்ன? பிறத்தல். என்ன பிறத்தல்? காரணத்திலேருந்து காரியம் பிறகுது, கடவுளேருந்து உலகம் வந்துச்சு, உனக்கு இதுலேருந்து இது நடந்தது, இதனால் தான் உனக்கு நோய் வந்தது என்று எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை சொல்லி ஜாதம் சொல்கிறோம். எல்லாருக்கும் ஜாதகமாக தேவைப்படுது. இந்த ஜாதி தோஷம் சேத்தியந்தி அவர்களை பாதிப்பதில்லை. அவங்க வந்து அப்படியே தீர்க்க ஆயுஷ்மான்பவர், அவர் நம்பிக்கிட்டு வாழட்டும் என்று நாம் சொல்கிறோம். தோஷா தோஷோ அபி அல்பம். அப்படி நம்ம பொய்யாக சொன்னாலும், வேதம் பொய்யாக சொன்னாலும் அதெல்லாம் இது பண்ணுற குற்றம் வந்து அல்பம்தான், குறைவு தான், பெரிய கஷ்டங்கள் வந்து நடப்பதில்லை. தோஷோ அல்பியோ அபியல்போ பவிஷ்யதி. சிறிய குற்றம் தான், சிறிய பாவம் தான் நடக்கும், அதனால் பெரிய நன்மை அவர்களுக்கு இருக்கிறதுனால ஞானிகள் உலக மக்களிடம் அவங்க குழப்பறதில்லை. ஸ்ருதி பொய் என்று சொல்ல விரும்பினாலும் ஜனங்கள் அது கேட்டு பயப்படுவதால் ஆரம்பத்தில் ஸ்ருதி உலகம் உண்மை என்றே சொல்கிறது, உபதேசிக்கிறது. இந்த பொய் உண்மையோட பாதிப்பு குறைவானதே என்று நம்ம விளக்கத்தை எழுதியிருக்கிறோம். பிரத்யட்சம் நியதி ஆகிய இரண்டும் வைத்து உலகம் உண்மை என்று நிலைநாட்டுவது, அதுபோல உலகம் இல்லை என்பதையும் நிலைநாட்டலாம் அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போடுற. நீ என்ன சொல்கிறீங்க? உபலம்பம் சமாச்சாரம் இருப்பதனால தான் இந்த உலகம் உண்மைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் அதையே சொல்கிறோம், அப்படி இருப்பதனால அது பொய்யணும்னு சொல்கிறோம். அது எப்படிங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மையான சத்திய உலகத்தில் தான் இந்த பிரத்யட்சமும் நியதியும் இருக்கும்னு நினைக்கிறீங்க. நாங்கள் சொல்கிறோம் பொய்யான கனவிலும் இருக்கலாம், பொய்யான சினிமாவிலும் இருக்கலாம். ஒரு சினிமா 1.5 மணி நேரம் பார்க்குறீங்க, அதில் பிரத்யட்சமாக தானே உணர்றீங்க எல்லாத்தையும். அங்கே நியாயமாக தான் நடக்குது, கோர்ட்டு சீன் நடக்குது, ஆக்சிடென்ட் நடக்குது, உணவு செய்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்க, எல்லாமே நடக்குது இல்லை. அங்கே ஒரு சமாச்சாரம் இருக்குது,
ஆனால் அத்தனையை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பொய்யே. அவங்களே சொல்லிடுறாங்க, இங்கே வருகின்ற சம்பவமும் நம்பர்கள் நபர்களும் பொய்யாக சித்தரிக்கப்பட்டேன்னு போடுறாங்கள்ல, பொறுப்பு துறப்புன்னு போடுறாங்க. பொய்யன்னு சொல்லிட்ட கிட ஏன் நீங்கள் பொய்யை பார்க்குறீங்க? சீரியல், இந்த டிவியில் வரக்கூடிய சீரியல் எல்லாமே பொய்ன்னு அவங்க சொல்கிறாங்க. சினிமாவில் நடந்ததெல்லாம் இது கற்பனை காட்சின்னு தான் சொல்கிறாங்க. உண்மையின் அடிப்படையில் சொல்லப்பட்ட பொய்ன்னு தான் சொல்கிறாங்க. அப்படி பொய்யிலும் கூட உபலம்பம் இருக்கலாம், சமாச்சாரம் இருக்கலாம். இப்போ ஒத்துக்கிறீங்களா? அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் நனு உலகத்தை உண்மைன்னு சொல்கிறீங்களே, அங்கே இருக்கிற உபலம்பமும் அங்கே இருக்கிற சமாச்சாரமும் ஏன் பொய்யாக இருக்கக்கூடாது? மித்யாவிலும் உபலம்பமும் சமாச்சாரமும் இருக்கலாம். நீங்கள் பொய்யுங்கிறதுல அப்படி இருக்காதுன்னு நீங்கள் ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க? பொய்யிலும் அது இருக்கும், மெய்யிலும் இருக்கும். உண்மையில் பொய்யில் தான் அது இருக்குது, அது மெய்யாக உனக்கு தெரிகிறது. உபலம்பமும் சமாச்சாரமும் உலகம் உண்மையாக இருப்பதால் தான் உள்ளது. அதை போலவே மித்யா உலகத்திலும் ஏன் இருக்கக்கூடாது, பொய்யான உலகத்திலும் ஏன் இருக்கக்கூடாது? சினிமாவில் ஒத்துக்கிறீங்க, சீரியலில் ஒத்துக்கிறீங்க, ஏன் நீங்கள் பார்க்குற வாழ்க்கையிலும் அது இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அங்கேயும் உபலம்பமும் சமாச்சாரம் இருப்பதனாலே உண்மைன்னு சொல்ல முடியாது. அது பொய்யிலும் அப்படி தான் இருக்கும், மெய்யிலும் அப்படி தான் இருக்கும். சொல்லப்போனால் நீ நினைக்கின்ற இந்த உலகமும் உன் உடம்பும் கூட பொய் என்பதை நீ உணர்ந்து கொள். ஆத்ம சைதன்யத்துக்கு, அதாவது உனக்கு பிறத்தலும் சலனமும் பொருள்தன்மையும் பொய், அது கிடையவே கிடையாதுங்கிற. எதுக்கு? ஆத்ம சைதன்யத்திற்கு ஜாதம் பிறத்தலோ சலனமோ பொருள் திரவியம் என்று சொல்லக்கூடிய பொருள் தன்மையோ இல்லை. உண்மையில் இந்த ஆத்மா பிறப்பற்றது, சலனமற்றது, பொருள்தன்மையற்றது, வசுத்தன்மையற்றது. அப்புறம் இது என்ன? அது ஞானம், சாந்தம், அத்வயம். அந்த ஆத்மா அது ஞானஸ்வரூபமானது, ஒடுங்கியது, பிரபஞ்சமே இல்லாதது, இரண்டற்றது என்று இந்த காரியில் ஒரு முடிவுரையை சொல்கிறார். ஜாத்தி ஆபாசம், சலாபாசம், வஸ்து ஆபாசம், ததைவச்ச அஜா, அசலம், அவஸ்தத்துவம், விஞ்ஞானம், சாந்தம், அத்வயம் என்று ரொம்ப சுருக்கமாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஜாதி ஆபாசம், சலா ஆபாசம், வஸ்து ஆபாசம், இதெல்லாம் எங்கே இருக்குது? ஆத்ம சைதன்யத்துக்கு கிடையாதுங்கிறார். அது என்ன சார் எனக்கு புரியல? பிறத்தல் என்று நாம் பார்க்குறோம். இந்த குழந்தை டேட் ஆஃப் பர்த்து அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். ஸ்கூலில் அவங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், ஜாதகத்தை கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் அவன் பிறந்தான்றதுக்கு சாட்சி. இதுக்கு ஒரு சாட்சி வேணுமா? நம்ம கண் முன்னாலே பார்த்தோம், குழந்தை பிறந்தது. பிறத்தல் இருக்குது, ஆனால் சரீரத்துக்கு தான், ஆத்மா பிறகலை. அப்போ ஆத்மா பிறந்ததுன்னு சொல்லிட்டோம்ல, அது பிறத்தல் ஆபாசம்னு பேர். நம்ம பிறந்துட்டோம் ஆனால் ஆத்மா பிறகலை, ஆனால் வேறு ஏதோ தான் பிறந்துருது. ஆனால் ஆத்மா பிறந்ததாக சொல்கிறோம், அவன் பிறந்ததாக சொல்கிறோம், நான் பிறந்தேன்னு சொல்கிறான், நான் ஆத்மா. ஆனால் பிறந்தது சரீரம். சரீரத்தின் பிறப்பை நீ ஏன் ஆத்மாவில் வச்சு பார்க்குற? நீ இந்த சரீரத்துக்கு வரதுக்கு முன்னாடி இருந்தியே, அந்த சரீரம் இருந்ததுனால நான் இறந்தேன்னு சொல்கிற, நான் பிறந்தேன்னு சொல்கிற. ஏன்ப்பா நீ இறந்துட்டுனா நீ எப்படி பிறக்க முடியும்? நீ இருந்தால் தானே பிறக்க முடியும். அஸ்தி சேத் ஜாதி இல்லையா, இருந்தால் தானே பிறக்க முடியும். அப்போ நீ எப்பவுமே இருக்கிற, புரிய மாட்டேங்குது. நான் இறந்தேன் பிறந்தேன் இறந்தேன் பிறந்தேன்னு சரீரத்தின் இறப்பை பிறப்பை உண்மையில வச்சு நீ பேசுறியே. அதனால் ஆத்ம சைதன்யத்துக்கு ஜாதம் இல்லை, அது ஆபாசம், பொய்யாக சித்தரிக்கப்படுகிறது. சலனம், நான் இப்பூமியிலிருந்து சொர்க்கலோகத்தில் வசித்தேன், நான் அங்கே போயிட்டு வந்தேன், இங்கே போயிட்டு வந்தேன், கோயம்புத்தூர் போனேன், சென்னைக்கு போனேங்கிற, உன் உடம்பும் மனசும் தான் போயிட்டு வந்துருச்சு. ஆத்மா அது சலனமே இல்லை, அது சலன ஆபாசம். பொருள் தன்மையும் இல்லை, நீ சரீரம் வந்து என்ன சொல்கிற,
அறுபது கிலோ அறுபத்தஞ்சி கிலோ நாற்பது கிலோ இவ்வளோ இடம் இருக்குது, நான் கொஞ்சம் சாப்பாடை குறைக்கணும், இந்த பொருளை நான் வந்து உள்ளே போடக்கூடாது அப்படின்னு பொருள் தன்மையை உணவுக்கு சொல்கிறேன், உலகத்துக்கு சொல்கிறேன், இந்த பொருள் வாங்கினேன் அந்த பொருள் வாங்கினேங்கிறேன், இந்த உடம்பும் பொருள்னு நினைக்கிறேன். உண்மையில் ஆத்மாவுக்கு பொருள் தன்மையும் கிடையாது, அது திரவியமும் கிடையாது, எல்லாமே பொய். என்னை வந்து ஜாதம் ஆபாசம், ஜாதி ஆபாசம், சல ஆபாசம், சலனம் ஆபாசம், வஸ்து ஆபாசம், எல்லாமே பொய். ததை வச்ச அவ்வாறு இருக்கும் பொழுது உன்னுடைய ஆத்மா எப்படிப்பட்டது? அஜம், அசலம், அவஸ்தித்துவம், அது பிறவாதது, அது இடம்பெயராதது, மாறாதது, அது பொருள் தன்மையும் கிடையாது. அப்படின்னா என்னது நான், ஆத்மா? அது விஞ்ஞானம், அது ஞானஸ்வரூபமானது. ஞானஸ்வரூபம்னா அது அறிவதற்கு கூட தேவையற்றது, அறிவு மாத்திரமாக இருப்பது. நீ ஒரு பொருள் இருந்தால் தான் அது அறிஞ்சிக்கணும்னு பார்ப்ப, பொருளே இல்லாதது அது எதை அறியும்? ஆனால் அறிவு, அறிவு ஏதாவது அறிந்தால்தான் அறிவுன்னு நினைக்காதீங்க. அறிவதற்கு ஒன்றுமில்லாவிட்டாலும் அறிவதற்கு ஒன்றுமில்லைன்னு அறிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அது தூய விஞ்ஞானம், அது சாந்தம். ஏன் சாந்தம்னா அது இன்பத் துன்பத்துக்கும் பாவ புண்ணியத்துக்கும் அடிபட்டது கிடையாது. இது தேவை இது தேவையில்லைன்னு எதுவும் சொல்லுவதில்லை, அது எப்பொழுதும் ஒடுங்கி இருக்கிறது. அங்கே பிரம்மம் அமைதியாக மறைந்து கிடக்கிறது, அதனால் அது சாந்தம். அது இரண்டற்றது, நீ அவன் இவன் அதுன்னு சொல்கிற இல்லையா, அது பிற பன்மையும் அதுகிட்ட கிடையாது. எல்லா ஜீவர்களிலும் அதெல்லாம் பொய், ஜீவர்கள் தான் பிறக்கிறார்கள், ஜகத்து தான் பிறக்கிறது, ஆனால் ஆத்மா பிறப்பதும் இல்லை நகர்வதும் இல்லை, அது இரண்டற்றதும், அது ஒரே பொருள் தான், இரண்டற்றது என்று சொல்கிறாங்க. விஞ்ஞானம், சாந்தம், அத்வயம் என்று இங்கே ஆத்மாவை பற்றிய ஒரு அறிமுகத்தை இங்கே தரார். ஜகத்தை இல்லைன்னு சொல்கிறாரு, ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறார். அந்த சைதன்யம் உன்னுடைய சிதாபாசம் கூட, நீ தயவுசெய்து ஆத்மா அப்படிப்பட்டது நான் இல்லைன்னு சொல்லாத, நான் என்று சொல்கிற சிதாபாசனும் கூட சைதன்யம்தான். அது மற்ற சலனத்தை தன் மீது பார்ப்பதனால தான் சலனம் இருப்பதாக நினைக்குது, அவ்வளோதான். சைதன்யமானது பிறப்பற்றது என்று இவ்விதம் அறிந்த விதத்தில் ஜீவர்களுக்கு பிறப்பில்லை என்பது கருதப்படுகிறது. இவ்விதம் அறிபவர்கள் சம்சாரத்தில் வீழ்வதில்லை. எவனொருவன் நான் சிதாபாசனாக இருந்தாலும் கூட நான் சைதன்யம் மட்டுமே, சிதாபாசம் என்ற ஆபாசம்தான் ஜாதாபாசம், சலன ஆபாசம், வஸ்து ஆபாசத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு பொருள் பிறப்பது போலவும் அது இருப்பது போலவும் அது நகர்வது போலவும் தெரிவதெல்லாமே இந்த ஸ்பந்தனம், அசைவுகள். அந்த அசைவுகளை உன் மீது நீ பார்க்கிறாய். நீயோ சலனமற்றவன், பிறப்பற்றவன், உருவமற்றவன். ஆனால் உருவத்தையும் சலனத்தையும் தோன்றி தோன்றி மறைகின்றதையும் நீ உன் மீது நீ பார்க்கிறாய், அவ்வளவுதான். இந்த உண்மை தெரிந்தவன் நான் அவை அல்ல என்று சம்சாரத்திலிருந்து விடுபடுகிறான். ஏனென்றால் சம்சாரம்லாம் பிறப்பதனாலேயும் இடம்பெயர்வதனாலேயும் பொருள் தேடுவதனாலேயும் உண்டாகுது, அதெல்லாம் ஆபாசம் என்று தெரிந்தவனுக்கு, சித்த ஒன்றும் என்று நான் உண்மை என்று தெரிவனுக்கு சம்சாரமே இல்லை என்று இந்த காரிகளை சொல்கிறார். ஏவம் இவ்வாறு எவனொருவன் ந ஜாயத்தே, சித்தம் ஏவன், சித்தம்னா ஆத்ம சைதன்யம், அது பிறப்பதில்லை மற்றும் அது வந்து சரணமில்லை திரவியமில்லை என்று அதையும் சேர்த்துக்கணும், ஏவம்னு போட்டார். ஏவம் ந ஜாயத்தே, சித்தம் ஏவான், இந்த சித்தமே ஏவன், இந்த ஆத்ம சிதன்யம் இவ்வாறு இருக்கிறது என்று யார் அறிகிறார்களோ, ஜீவர்கள் தர்மாக அஜாஸ்மிருதா, இந்த ஜீவர்களும் பிறப்பதில்லை, ஜீவர்னா இந்த சிதாபாசன், அவனும் பிறப்பதில்லை என்று அவன் தெரிந்து கொள்கிறான். ஏவமேவ விஜானந்தோ, இவ்வாறு ஒருவன் நன்றாக புரிந்து கொண்டால், இதை ரொம்ப நன்றாக புரிந்து கொண்டு கொட்டேஷன் நீங்கள் போடணும், நான் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சார்ன்னு, சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டியான்னு நான் கேட்குறேன். அதில் கொஞ்சம் யோசிக்கிறார். எப்போ ஒருவன் சந்தேகமே இல்லாமல் நான் ஆத்மா சைதன்யம் மாத்திரம், அசலனம், அஜாதம், அத்ரவியம் என்று எவன் ஒருவன் தெரிந்து கொள்கிறானோ, இது மூன்றும் முக்கியமான சொற்கள். நான் உடம்பு திரவியம், இவ்வளோ கிலோ இருக்கிறேங்கிறேன், ஆத்மா கிடையாது, அதனால் உடம்பு திரவியத்தன்மையை விடணும்,
நான் அத்ரவியம். இந்த நகரம் போகிறேன் வரேங்கிறதே விடணும், அது சரீரம்தான். இந்த நகரமும் போக மருந்தும் உனக்கு கிடையாது. ஆனால் நீ வந்து அச்சலனம், அஜாதம், நீ பிறக்கவே இல்லை, எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பவன், தோன்றி மறைவன் இல்லை என்று உனக்கு சந்தேகம் இல்லாமல் தெரியுமா? சந்தேகம் எல்லாம் புரியுது, அப்படி தான் சொல்கிற. அது எப்பொழுது உனக்கு எப்பொழுதும் கலக்கம் இல்லாமல் உனக்கு தெளிவாக இருந்து கொண்டு இருக்குமோ, எல்லா சம்பவங்களிலும் எல்லா உறவுகளிலும் எல்லா பொருள்களிலும் இருக்கும் பொழுதும் நீ ஆத்மா என்று கொஞ்சம் கூட அசையாமல் அந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருந்தால், ந பதந்தி விபரியதே, விபரியதம் விபரீதமான இந்த சம்சார வாழ்க்கையில் நீ விழுவதில்லை. பதந்தினா விழுதில்லை, ந பதந்தினா விழுவதில்லை என்று அவர் சொல்கிறார். இப்போ இந்த அலாத சாந்தம் என்ற அதிகரணத்துக்கு வேண்டிய திருஷ்டாந்தத்தை இப்போ அறிமுகம் செய்கிறார். அலாத திருஷ்டாந்தம் எப்படி சொல்கிறார்னு பார்ப்போம். இதை நம்ம இந்த உரையை நிறுத்திட்டு ஒரு இடைவேளைக்கு அப்புறம் மறுபடியும் தொடர்வோம். தீப்பந்தத்தை சுழற்றும்போது எப்படி கோடுகள் வட்டங்கள் போன்ற பொய்த் தோன்றங்கள் உண்டாகிறதோ, அதுபோல் அறிவின் சலனத்தினால் அறிபவன் அறியப்படுவன போன்ற உணர்வுகள் உண்டாகின்றன என்று சொல்லுகிறார். இப்போ அறிமுகப்படுத்துவோம், நாம் அடுத்த வகுப்பில் இதை பார்ப்போம். இது காரிகை 47, ரிஜ்ஹு, வக்ராதி, ஆபாசம், அலாதஸ்பந்திதம் யதா, கிரகண அக்ரஹ ஆபாசம், விஞ்ஞானஸ்பந்திதம் ததா என்றவர் சொல்கிறார். ரிஜு என்றால் நேர்கோடு, நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஆர்ஜவம் நேர்மை, ரிஜ்பாவம், ரிஜ்பாவம்னா நேர்மையாக இருத்தல், நேர்கோடுக்கு ரிஜுன்னு பேர். ரிஜ் அதுதான் இங்கிலீஷில் வந்து ரிஜிட் அப்படிங்கிறோம், ரிஜிடாக இருக்குது, அது அசைவதில்லை வளைவதில்லை, ரிஜிட். இப்போ நேர்மையாக இருக்கிறான், ரிஜிடாக இருக்கான் பாருங்கள், விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். அந்த ரிஜ் ஒரு பொருள் நேர்கோட்டில் இருப்பது போலவும், வக்ராதி வக்ரம்னா வளையிறது, வக்ராதி வளைந்தும் நெளிந்தும் கோடுகளாகவும் இருப்பது போலவும், ஆபாசம் அலாத ஸ்பந்திதம் யதா, அலாதம் என்கின்ற தீப்பந்தம் ஸ்பந்திதம் அசைக்கப்படும் பொழுது கோடுகளும் வளைவுகளும் தோன்றுவது ஆபாசம் எப்படி தோன்றுகிறதோ, அப்படி கிரகண அறிபவன் கிராகியம் அறியப்படும் பொருள் எல்லாம் ஆபாசம். நேர்கோடும் கோடுகளும் வருவது போல நீ அறிபவனாகிய நான் சிதாபாசன் என்றும், இன்று பார்க்கின்ற இந்த உலகம் இன்று கிராகியம் என்று தோன்றுவதும் ஆபாசம்தான். அப்போ எது அசைதனால் இப்படி உண்டாகுது? அங்கே தீப்பந்த அசைதனால் கோடும் வளையும் உண்டாச்சு, இங்கே நான் உலகம் ரெண்டு உண்டாச்சுங்கிறீங்களே, அது எப்படி சார் அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்குதா? இல்லைப்பா, இதுவும் சரணம்தான். நீ சரணம் இல்லாமலாம் இருக்கிற, நீ பொருள் இல்லாமலாம் இருக்கிற, நீ பிறக்காமலாம் இருக்கிற, அதே மாதிரி உலகம் பிறக்காமலாக இருக்குது, புது புதுசாக பிறகுதுங்கிறோம், இங்கே அங்கேயும் ஓடுதுங்கிறோம், வண்டி ஓடுது நாடு ஓடுது, அதே மாதிரி அது பொருள் இருக்குது, இத்தனை இடம் இருக்குது, இத்தனை கணக்குது, அப்படி குணங்கள்லாம் பார்க்குற இல்லை, இது அத்தனையுமே ஏதோ ஒன்றுடைய ஸ்பந்தனம் அப்படிங்கிறார். எதனுடைய ஸ்பந்தனம்? விஞ்ஞான ஸ்பந்திதம், அறிவின் சரணம் என்று புரிந்துகொள். உன்னுடைய புத்தியினுடைய சரணம் தாண்டா எல்லாம். இப்போ புத்தர் வந்துட்டார் பார்த்தீங்களா, உலகம் கூட கிடையாது, புத்தியினுடைய சனிகந்தான் உலகம்னு சொன்னாங்க, வந்துட்டான் பாரு புத்தன் இங்கே வர. இதனால தான் கௌடபாதர் வந்து புத்த மதத்துக்கு போயிடுவாரோன்னு ஒரு பயம் இருந்தது சில பேருக்கு. இல்லை, விஞ்ஞான ஸ்பந்திதம், ஆனால் சத்தியமாகிய ஆத்மா இருப்பதுங்கிறத அவர் முதல்ல சொல்லிட்டார். அது அது ஜாதமல்ல, அது திரவியம் அல்ல, அது தூய விஞ்ஞானம் சாந்தம்னு சொல்லிட்டார். அப்படி ஒன்று இருக்குதுன்னு சொன்ன பிறகு தான் இதை சொல்கிறார். அதனால் இவர் புத்த மதத்துக்கு போனவரும் கிடையாது, புத்த மதத்துக்கு கை தூக்கல் பல்லக்கு தூக்குறவும் கிடையாது. அவர் ஏற்கனவே போன காரிகையில் என்ன சொல்கிறாரு, இங்கே சொல்ற விஞ்ஞானம் சாந்தம் அத்வயம்னு சொல்லியிருக்கிறார். அதுதான் நீன். அந்த சைதன்யத்தில் தான் இந்த இதையெல்லாம் ஏற்றி பார்க்கப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இதை பற்றி தீவிரமான விளக்கத்தை நம்ம அடுத்த வகுப்பில் பார்த்துட்டு மீண்டும் காரிகளை பார்ப்போம்னு 100 காரிகள் இருக்குது.